ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम अहमेव स्वयमिदं वदामि जुष्टं देवेभिरुतमानुषेभिः यं कामये तन्ते मुग्रं क्रेणोमि तं ब्रह्माणं तमृषिं तं सुमेधां सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकम् श्रियं विद्यां दद्यात् जननी नमतां कीर्तिममितां सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा त्रिलोक्यां आधिक्यं त्रिपुर परिपंथि प्रणयिनी प्रणामः त्वत्पादे शमित दुरिते किन्न गुरुते गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी मुखं करोति वाचालं अंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे शंकरं चंद्रशेखरं எனக்கு நான் கார்த்திகை மாதம் சோமவாரம் அனுஷ நட்சத்திர பெரியவா அனுகிரகத்தினால் பிறந்தேன். அதனால் பெரியவா நாம தெய்வமே எனக்கு வச்சுட்டா. சரி, பெரியவா தேரையே எனக்கு வச்சா. எங்கள் தகப்பனார் ரிக்வேத மகாதேவ சாஸ்திரிட்டு மயிலாப்பூரில் இருந்தார். மயிலாப்பூரில் அப்பா வந்தபோது மூணு வேதத்துக்கும் மூணு பேரும் இதே பேரில் இருந்தா. அதனால் அவா வழியாக அந்த வேதம் சொல்லி ரிக்வேத மகாதேவர் சாஸ்திரி யஜுர்வேத மகாதேவ சாமேத மகாதேவ சாஸ்திரி அப்படி சொல்லி ஒழுக்கும். 1950 வந்தா மயிலாப்பூருக்கு. தகப்பனார் பெரியவா வந்து இந்த முடிகொண்டா நன்னிலம் அந்த பக்கம் கேம்ப் பெரியவா கேம்ப் வந்துட்டு இருந்தது. அந்த கேம்ப்பில் மகிழஞ்சேரின்னு கிராமம் எங்களுக்கு நன்னிலம் பக்கத்தில். அப்பாவுக்கு 6வது வயசு மடத்துக்கு வந்துவிட்டான். பா, 6வது வயசுக்கு மடத்துக்கு வந்தார். இப்போ மாதிரி பாடசாலை தனி ஸ்தலங்களில் இருக்கும், காஞ்சிபுரம், விழுப்புரம், கும்பகோணம், திருவிடமருதுன்ற மாதிரி. அப்போது காசி யாத்திரையில் யாத்திரையோடையே பாடசாலை அப்படியே சொல்லி கொடுத்துனே அந்த கேம்ப் மாதிரி இருக்கும். கேம்ப்லேயே இவாளுக்கு பாட்டம். ஓ, சரி. சொல்லி கொடுத்தவரும் மடத்து வாத்தியார். அந்த மாயோரம் மகான் கிருஷ்ண சாஸ்திரிட்டு அவ வந்து மடத்துக்கு பெரியவாளுக்கு அவர் பேரை சொன்னாலே போதும். அந்த பௌர்ணமியில் சமுத்திரத்தை பார்த்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பெரியவா. பெரியவா என்றைக்குமே சிரிச்சுன்னு தான் இருப்பா. அந்த பேரை சொன்னால் போகிறோம். இல்லை, அவள் அசிஷ்யா, அந்த பரம்பரையில் அவள் அசிஷியாக வந்திருக்கானாலும் போகிறோம். பெரியவாளுக்கு அத்துவாக இருக்கும். அப்படி காசி யாத்திரை போகும்போது காசி பரியந்தம் போய் காசியில் பெரியவா 1 வருஷம் தங்கினான். கர்ப்பவாசம் தங்கணும்னு 1 வருஷம் தங்கினான். அப்போ கங்கா பூஜைக்கெல்லாம் அப்பா யானை பேரில் எடுத்துன்னு போயிருக்கான். மடத்தில் இருந்ததுனால ஒட்டகத்தில் சவாரி பண்ணுவா, குதிரையில் சவாரி பண்ணுவா, குதிரை வண்டி ஓட்டுவா, மாட்டு வண்டி ஓட்டுவா, எல்லாம் தெரியும் அப்பாவுக்கு. முக்காவாசி நடையும் தான் அப்படி அந்த பெரியவா. அப்பா மடத்தில் வேதமும் வேதாந்தமும் சேர்ந்து கத்துட்டா. அப்பா பெரியவாதான் வேதாந்தம் கட்டாட்சம். அவா அவா சுயமாக அனுஷ்டானம் வைஸ்ய தேவம் தானே ஸ்வயம் பாகம் பண்ணி தான் சாப்பிடுவார். மடத்தில் பிரசாதத்தை கூட நேராக அந்த இது பண்ணி பூஜை கட்டில் எடுத்துக்கலாமல் இல்லையோ, அப்படி கூட எடுத்துட்டது இல்லை. பூஜையெல்லாம் பெரியவா முடித்த உடனே அவர் போய் ஸ்வயம் பாகம் பண்ணி இது பண்ணி வைஷ்யம் பண்ணி அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். வருஷம் கோகுலாஷ்டமி, ஸ்ரீராமநவமி, நவராத்திரி இதிலெல்லாம் விசேஷ பாராயணங்கள், ஹோமங்கள் அதெல்லாமும் உண்டு. அதையும் பண்ணிகிட்டு இருந்தார். இது தவிர மடத்து பூஜையும் பார்த்துட்டு இருந்தார். குழந்தைகளுக்கு வேதமும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பெரிய விஷயம். அப்பேற்பட்ட மகான் பெரியவாள்கிட்ட இந்த சிஷ்யால்லாம் 2-3 வருஷமாக என்ன பண்ணால் அரௌண்டு 69 ரேஞ்சில் சிஷ்யால்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கோகுலாஷ்டமியில் நம்ம பெரியவா பண்ணியிருந்துருக்காப்பா, பிக்ஷா வந்தோன்னா நம்ம எல்லாம் பண்ணணும். அவளுக்கு என்னென்னா அதை வந்து 1 வருஷமாக ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்கார். அவள் நின்னா ஜமீன்தார் மாதிரி நல்ல பரம்பரை, நெல் இது கொண்டு ரொம்ப பெருசாக பண்ணுறா, நகரத்தார் மாதிரி. ஆமாம்,
அவள் முதலியாரும் சரி இன்னும் இந்த வருஷமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரவருஷா வருஷம் அந்த கோகுலாட்சியர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம போய் ஆரம்பிச்சுட்டு அதில் நிறுத்துகிற மாதிரியோ இதுவோ நம்ம பண்ணப்படாது. நம்மளும் போய் பண்ணணும், அன்வைக்கணும், பண்ணணும்னு தான் பண்ணுவோம். பண்ணுவோம் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தள்ளி போயிடுத்து. 69 அண்ணா விவேகானந்தா காலேஜில் ஜாயின் பண்ணா. சரி, இவா சொன்னவொடனே அண்ணா என்ன பண்ணால் மாதம் மாதம் ஒரு ஆர்டி கட்ட ஆரம்பிச்சுட்டேன். சரி, 70 வந்து தீர்மானம் பண்ணும்போது இந்த வயசு நம்ம பிட்சாவந்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபிரிவாள்கிட்ட போய் சிஷ்யாலெலாம் போய் வந்தனம் பண்ணி உத்தரவு கேட்டால் பெரியவா உத்தரவு கொடுத்தா பிட்சாவந்தனம். இதுக்கு குச்சேல பிட்சாவந்தனம்னு பேர். ஓ சரி சரி, இது இந்த இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பெரியவா குச்சேல பிட்சாவந்தனம்னு சொல்லுவா, இதை பெரியவா வாக்குனால. அதனால் இது எப்படி நடக்கும்னு கேட்டால், பிட்சாவந்தனம் நடக்கிறதே வெளியில் தெரியாது. ஏன்னா சிஷ்யால் எல்லாரும் இந்த வேதாத்தியனம் பண்ணவா, எல்லாம் வேதம் படித்தவா, நாங்கள் என்ன பண்ணுவோம், அத்தனை பேரும் உள்ளுக்குள்ளே வந்துடுவா அனுஷ்டானம் பண்ணிட்டு. பெரியவா பூஜைக்கு வரா இல்லையா, பூஜை கட்டிலேயே பெரியவா பூஜைக்கு வரும், பூஜையில் இருப்பா, எல்லாருக்குமே சிக்கா இருக்கும், அது பிரச்சனையே இல்லை. அதனால நாங்கள் பூஜை கட்டுக்கும் போகலாம், அதான் போகலாம், தரையே போட்டிருக்கோம், பிரச்சனையே கிடையாது. அங்கேயே வந்தனம் பண்ணிவிடுவா சிஷ்யாலாம். சூப்பர். அதனால இது பிட்சாவந்தனமா, இது நடந்துதான் நடக்கலையாங்கிறதுலாம் சந்திரமௌழீஸ்வரர் பெரியவாளுக்கு தான் தெரியும், ஏத்துட்டா முடிஞ்சு போச்சு, வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி நடந்துட்டு இருந்தது அவனால இது சொல்லி பிட்சாவந்தனம் ஒரு 2-3 பண்ணோம். அதுக்கப்புறம் பெரியவா சொன்னா, உங்கள் குருநாதர் எப்படி பண்ணார் தெரியுமா அப்படின்னு விசாரிச்சா. சரி, அதில் ரொம்ப முதல் செட்டு அத்தியனம் பண்ணவா இருக்கா இல்லையா பிராச்சீனமாக, அவாளெல்லாம் கூப்பிட்டேன். பெரிய மகாபெரிவாளோட பூர்வாசிரம தம்பி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிட்டு, ஓ குஞ்சு சாஸ்திரி, ஆமாம் அவர், கரூர் வெங்கட்ராம சுவாசிகள்னு ஒருத்தர், இவெல்லாம் முதல் செட்டு அத்தியனம் பண்ணுவா. அப்பாவெல்லாம் விட ஒரு 6-7 சீனியர் அவள்லாம். அவள்கிட்ட சொன்ன உடனே அவ சொன்னா, அவர் வந்து 7 பாகவத பாராயணம் பண்ணுவார், சத்து மாவை வெள்ளத்தில் பிசிஞ்சு சாப்பிடுவார், 10 சாப்பிட மாட்டார், அலவணமாக சாப்பிடணுன்ட்டு ஒருவேளை இந்த மாதிரி சாப்பிட்டுண்டு, சத்து மாவில் வெள்ளத்தை போட்டு சாப்பிட்டுண்டு, ராத்திரியில் பாலோ பழமோ சாப்பிட்டுண்டு. இது இந்த 7 பாகவத பாராயணம் ஆகிடும், அன்னைக்கு சுத்த உபவாசம், ராத்திரி அவர் பூஜை கட்டில் இருந்ததுனால சில பட்சணங்கள் பண்ணி நிவேத்தியம் பண்ணுவாராம் கோகுலாஷ்டமி. இதுக்கு அவர் கையாலேயே, சரி, பூஜை கட்டில் இருந்ததுனால இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி, அவர் கையாலேயே நெய்வேத்தியம் பண்ணுவார். நெய்வேத்தியம் பண்ணி அது ஒரு செட்டு பிரசாதம் எடுத்து வச்சுப்பார். மறுநாள் காலத்தால் சந்திரமௌழீஸ்வரர் நெய்வேத்தியம்லாம் தயாராகும்போது இவர் கையாலேயே பெரியவாளுக்குன்னு பிக்ஷைக்குன்னு சில விஷயங்கள் எடுத்து பண்ணி வச்சுருவார் நெய்வேத்தியத்துக்கு. அப்பா அதை பண்ணி சந்திரமௌழீஸ்வரர் நெய்வேத்தியானவுடனே பெரியவாளை பிக்ஷாவந்தனம் பண்ணி அவர் கையாலேயே பிக்ஷை போட்டு, ஒரிஜினல் பிட்சாங்க, அவர் கையாலேயே பிட்சை போட்டு இது பண்ணி, அவர் கையில் அப்போல்லாம் வந்து 8-10 மாதிரி வரும் இல்லையோ, அந்த காயின் ஏதோ வச்சுருப்பார், அதுவும் பெரியவா பாதத்தில் காணிக்கையாக சமர்ப்பிச்சுட்டு, அதான் அதுதான் குசியில் பிச்சாங்கன்னு பெரியவாளே பெரியவா அழகாக பேர் வச்சுருக்கா அதுக்கு. இப்படி பண்ணுவாப்பா, இப்படி பண்ணுவாப்பா அப்படின்னு இவாள்லாம் சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் சரின்னு உத்தரவு கேட்டுட்டான். கேட்டுன்ட்டு முதல் வருஷத்தில் பாராயணத்துக்கு யார் வைக்கிறது என்ன எதுங்கிறதுக்கு, அப்புறம் அங்கே கைங்கிறதுல அவர் அங்கே ஸ்ரீகண்டன் இருந்தார், தெரிஞ்சிருக்காரு பெரியவாள்கிட்ட இருந்தவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவர் சொன்னார், இந்த மாதிரி திருவல்லிக்கேணியில் ஒருத்தர் இருக்கார் கல்யாண ராமசாஸ்திரி பேர், ட்ரிபிளிகன் பெரியவா, திருவல்லிக்கேணிக்கு பெரியவா அவர் தான், திருவல்லிக்கேணி அவரோட பாகவதம் மட்டும் தான் பெரியவா கேட்பான், திருவல்லிக்கேணி பெரியவா. இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வந்து பண்ணி தருவார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னார். முதல் வருஷம் அண்ணா போய் திருவல்லிக்கேணியில் பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணி, இந்த மாதிரி பாகவத பாராயணம் வந்து நீங்கள் பண்ணணும், பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா அப்படின்னார். அவர் உடனே சொன்னார், பெரியவா சொல்லிட்டானா நான் வந்து பண்ணிடுறேன், அவ்வளோதான், நான் வேறு ஒன்றும் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு நியமம் இருக்குது, அதை சொல்லணும், நடுவில் தாயார் சாத்தம் வரும் உனக்கு, ஓகே, ஷஷ்டி தாயார் சாத்தம் வரும், அந்த டேட்ஸ் அந்த இதுக்குள்ள கோகுலாஷ்டமி பாராயணத்துக்கு நடுவில் வரும் ஒருத்தர், சரி, அதனால் பிராமணாலாம் இங்கே சொல்லிட்டேன், அதனால் பெரியவாள்கிட்ட கேட்டு அதை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, பெரியவா எப்படி சொல்கிறாலும் நான் செய்கிறேன்னு. திருப்பி அப்பா வந்து பெரியவாள்கிட்ட வந்து விஜ்ஞாபனம் பண்ணால் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, சொன்ன பிராமணா அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம், அவளை இங்கே காஞ்சிபுரத்துக்கே வர சொல்லிவிடும், சாதத்தை காஞ்சிபுரத்தில் பண்ணிவிடுவோம், போக வர செலவுக்கும் அவளுக்கு கொடுத்து விடலாம், இங்கே வந்து பண்ணிவிட சொல்லலாம், அப்புறம் பாராயணத்துக்கு வர சொல்லுவோம். இந்த மாதிரி உத்தரவாயிடுச்சுன்னு சந்தோஷம் வந்துவிட்டேன்.
வந்து பண்ணார். அதிலேருந்து அவரே போய் வியாச பூஜையில் எங்கே நடக்கிறதோ பெரியவாழ்கிட்ட விஜயாபனம் பண்ணிட்டு அவர் தான் சொல்லுவார் எங்கே பாராயணம் நடக்கிறதுன்னு. எங்களுக்கு அவர் தகவல் சொல்லுவார், அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு மகான் பண்ணியிருக்காங்கன்னா அதில் நான் அன்பயப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் கிட்டத்தட்ட 19 வருஷமும் நம்ம பாராயணம் பண்ணியிருக்காரு. அதுவரெல்லாம் எங்களுக்கு எந்த சமமும் இல்லை, யாரை தேடுறது. அதில் அவர்கிட்ட என்னென்னா பாராயணம் தான் குறிக்கோள் அவருக்கு. சம்பாவனை விஷயாதிகள்லாம், சம்பாவனை விஷயாதிகள்லாம் அவருக்கு அதை பற்றி விசாரமே கிடையாது. மெயின் அவருக்கு அவருக்கு அதை பற்றியே விசாரமே கிடையாது. அதனால் அவர் சின்ன 19 வருஷத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துட்டுருக்குது. அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பெரியவா எப்படி சொன்னாலோ அந்த மாதிரி இருந்து, பெரியவா இன்னொன்று சொன்னான், பாகவத பாராயணம் பண்ணது மட்டும் இல்லை அவர் நித்திய பிரம்மயங்க பிரசனத்தோடு வேதமும் பாராயணம் பண்ணுவா. அதனால் 7 இந்த 8 வேத பாராயணம் ஆகிடும். இங்கே சிஷ்யா அத்தனை பேரும் வந்து இங்கே 8 தங்க வேண்டியது, குருநாதாளுக்காக வேத பாராயணமும் பண்ணணும் அப்படின்னு உத்தரவாச்சு. உடனே 2 வேளையும் வா வேத பாராயணமும் பண்ணுவாள். சிஷ்யால் இருந்தவரில் அந்த வேத பாராயணம் நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த கலைகளில் யாரும் பாராயணம் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக அத்தியனம் பண்ணவா இல்லாதனால அதை நின்று பிடித்து பாகவதம் மட்டும் நடந்துட்டுருக்கு. அவர் வந்து கடைசியில் ஆசிரமம் வாங்கிட்டு திருவிழா இப்படிவா சித்தி அடைஞ்சு விட்டா. இதில் திருச்சி பக்கத்தில் பழுவூரில் அதிஷ்டானம் இருக்கு. அதுக்கு சுந்தரகுமார் மாமாலாம் நிறையா அங்கே போய் ஒரு 2 வேற 2 பேர் கௌரிசங்கர் கணபாட்டிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 1 வந்தார், 1 ஒருத்தர் வந்தார். 1 நானே பாராயணம் பண்ணேன். ஓ, இது பாராயணங்கன்னா பெரியவா மூலஸ்தானத்திலேயே பண்ணணும், வெளியில் கிடையாது. சரி, இந்த நியமம் இருக்கிறதால தைரியமாக போய் பண்ண முடியாது, வேறு எதாக இருந்ததுன்னா பண்ண முடியாது. ஆமாம், அதனால் பெரியவா இப்போ அதனால் பூஜை நடந்தாலும் கதவை சாத்தினாலும் தீபாரத்தை இருக்கிறதாலும் உள்ளே உட்காந்து பாராயணம். அதனால் இது வரலாம் அது நடக்கிறதுக்கான சூழ்நிலையை பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனாலேயே நாங்கள் தரிசனத்துக்கு எப்போ போனாலும் பெரியவா அப்பாட்ட சொல்லுவாள், சிக்க வச்சுக்கு சொல்லுவாளே, குழந்தைங்களை சிக்க வச்சுக்கு சொல். அப்போ புரியாது, அவள் சொன்னதுனால அது ரட்சணமாக இருந்தது, எந்த வித இடைஞ்சலும் வராத, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது ரட்சணமாக அமைஞ்சின்றோம். அது கூட பெரியவா கூட தர்மசாஸ்திரத்தில் ஒரு மந்திரம், சிகாம் சூத்திரஞ்ச குன்றஞ்ச சமயாச்சார நியமச்ச அப்படின்னு ஒரு அக்னி சிகான்னு சொல்லுவா, அக்னி ஜுவாலை பெருசாக அறிஞ்சா அக்னிக்கு சிகைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி சிகை வந்து கட்டாயம் ஆகணும் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் புது பிரிவா சொன்னதை ஒன்று நான் சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு 200 பேர் இருக்கா புது பிரிவாவில் தரிசனம் பண்ணுறோம். காஞ்சி மாவட்டத்தில் போய் அப்பா ஐஷன், எப்போ போனாலும் அப்பா ஐஷன் போகிறோம், அப்பா அம்மா போவோம், நாங்கள் 2 போவோம், எங்கள் அண்ணா 2, நாங்கள் 2 பேர் தான். பெரியவா சொன்னதுனால உபநயனத்தில் சவுளத்தில் ஆரம்பித்து இது பெரியும் தான் சிக்க பெரிய விஷயம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து வில்வ விருட்சம் மாதிரி இருக்கும், பெரும் துணி வேண்டாம் எடுத்து உட்காண்டா இது வரலாம் ஆசனம் வரலாம் வரும். காலேஜுக்கு பின்னி கட்டின்ட்டு போயிருக்கோம், ஸ்கூலில் காலேஜ்லாம் தலையை பின்னி கட்டின்ட்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும். நீங்கள் உத்தியோகத்துலேயும் இருந்ததப்போ இருந்தோம், ஸ்கூலில் வாசிச்சுட்டு போந்தால் பெரியவா சம்ஸ்கிருத காலேஜில் வந்தால் 2 போய் இந்த பெரியவாளுக்கும் அந்த பெரியவாளுக்கும் தோடகாஷ்டம்னு சொல்லி தனித்தனி நமஸ்காரம் பண்ணி ஒட்டுப்பு சம்ஸ்கிருத காலேஜில் 70 பேர் இருக்கிறா கியூ. நான் வந்து 6 படிச்சுட்டுருப்பேன், எங்கள் அண்ணன் 8-9 படிச்சுட்டுருப்பேன், நின்றுட்டுருக்கோம் நாங்கள் சின்னதாக 4 வேஷ்டி கட்டின்ட்டு. பெரியவா அங்கெங்கேயோ மேடையில் இருக்கா, இப்படி ஏதோ ஏ காமிச்சு சொல்கிறா. இங்கே காமிச்சா நாங்கள் பின்னாடி பார்க்குறோம், எங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காளோன்ட்டு. சரி, வராப்பில் தெரியல. உடனே பெரியவா பக்கத்தில் கூட்டம் அமிச்சுட்டார். அப்புறம் அங்கேயிருந்து ஓடி வந்தேன், ஏய் இங்கே வாடா, அப்பா பேர் ரசில்லு, அப்பா பிள்ளை தானே இல்லையானே, பெரியவா உங்களை கூப்பிட்றேன், இங்கே வாங்க, இங்கே எங்கே நின்று. எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன யோக்கியத்தை இருக்குது, அவ்வளோ சிறுவனை கட்டாட்சத்துக்கு காரணம் தகப்பனார்ட்ட இன்னார்ட்ட வரத்தியம். அப்போ அத்தியனத்தில் என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட நியமாத்தியனமாக இருக்கணும். இந்த நாளில் பாடசாலை இருக்குது, நியமம் இருக்குது, நியமம் இல்லைன்னு இல்லை, எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இருந்தாலும், அதாவது மாந்தோல் போட்டுன்னு இருக்கணும் 24 நேரம், வேஷ்டி முழங்கால் வரலன்னா அந்த துண்டு இருக்கணும், பிரம்மச்சாரிக்கு பலாச தண்டம் உண்டு புரச மர தண்டம், அதை 24 நேரம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் நியமம், இதான் எல்லாருக்கும் நியமம். அன்னன்னைக்கு பிக்ஷை வாங்கணும், பிக்ஷை வாங்கி தான் ஆகாரம் பண்ணணும். இத்தனை நியமத்தோடு பண்ணால் இவார்ட்டு அத்தியனம் பண்ண அத்தனை பேருக்கும் நியமாத்தியாயின்னு பேர்.
மடத்து வாத்தியார் கிருஷ்ணசாஸ்திரியர் மகான்கிட்ட அத்தியனம் பண்ணவா எல்லாருமே நியமாத்தியாயின்னு சொல்லுவா தெரியவா. அவரோட போட்டோ காமிச்சிருக்க. ஆமா, இந்த சந்தர்ப்பத்தில் ஆமா இந்த போட்டோ எல்லாருமே பார்த்துருப்பா. இது வந்து கல்கட்டால ஒரு இதில் சந்தர்ப்பம் முடிஞ்சு அந்த கலசத்தை பெரியவாளுக்கு அவர் அபிஷேகம் பண்ணுறார். அவர்கிட்ட ஒரு தண்டம் இருக்கு பாருங்க, குருநாதர்கிட்ட. ஆமா, கிரகஸ்தாசிரமத்துக்கும் தண்டம் உண்டு. பிரம்மச்சாரிக்கு பலாச தண்டம், கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒரு தண்டம். ஓகே, சொல்லுங்க. சன்னியாசிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் மூங்கில் தண்டம். அவர் அந்த தண்டத்தோடு இருப்பார். அவரும் 24 மணி நேரம் அந்த தண்டத்தோடு இருந்தவர். அவர் மாதிரி நியமம் ந பூதோ ந பவிஷ்யதி தான். அதனால் அவர் பேரை சொன்னாலே பெரியவாளுக்குது. மடத்தில் அப்படி விவகாரங்கள்லாம் பூஜையோ நியமமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணிட்டு யாத்திரையில் அத்தனையும் பண்ணிட்டுருக்கேன். அந்த யாத்திரையோடு கூட போய் அப்போ அத்தியனம் பண்ணினான் காசியில் வரலாம் இருந்துவிட்டு. அதுக்கப்புறம் காசியில் சித்த உடம்பு முடியல அந்த வெயில் இல்லைன்னதுனால. அதுக்கப்புறம் நாக்பூரில் எங்கள் பெரியப்பா வந்தேன். இங்கே 1 ஒரு 2 மாதம் தங்கிவிட்டு அப்புறம் 21 வருஷம் நடந்ததா இந்த யாத்திரை. யாத்திரை ஆமாம், முதல் யாத்திரை. முதல் யாத்திரை அந்த 1932 போனாங்க. இது 1934-35 இந்த ஃபோட்டோ கல்கட்டா. அப்பேற்பட்ட மகான். அதில் இந்த புதுப்பிரிவாதி சொல்ல வந்தேன். சொல்லுங்கள். தரிசனம் பண்ண போனோம், 100 பேர் நின்றுட்டுருக்கா. நாங்கள் போய் நமஸ்காரம் பண்ணோம், எழுந்தோம். உடனே பிரிவா சொன்னால், எங்கள் அப்பாவை காமிச்சு, எல்லாரும் மடத்தில் இருந்தேன்னு சொல்கிறா. மடத்தில் இருந்ததுக்கு அடையாளமாக பண்ணினவர் இவர் ஒத்தர் தான்னு காமிச்சார் எங்கள் அப்பா. பிரிவா சொன்னாப்பில் சிக்க வச்சு வேதம் சொல்லி கொடுத்து நித்திய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா அடையாளமாக பண்ணினவர் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை காமிச்சேன். புதுப்பெரிவாளுக்கும் எங்களை கண்டா போகிறோம். வான்னு கூப்பிட்டுடுவா, எத்தனை கும்பலில் இருந்தாலும் எங்கேயிருந்து காமிச்சுட்டு கூப்பிட்டுடுவா. அப்படி பெரிய விஷயம். அப்படியே அவா இந்த பிரிவா அந்த 3 குருநாதாலும் அனுகிரகம்னா அனுகிரகம் தான். அது வந்து பெரிய விஷயம். அது பிரிவாளாக அந்த மகத்தான அனுகிரகத்தை கொடுத்து. இந்த வேத சம்பந்தமாக பெரியவா உங்களுக்கு விளக்கினதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னாரு. ஆ, சொல்கிறேன் ஆ சொல்கிறேன். இப்போ இந்த இந்த இவர் பாகவத பாராயணம் திருவல்லிக்கேணி பிரிவா சொன்னான் இல்லையா. ஆமாம். அவள் வந்து ஒரு ட்ரிப்பு பெரியவா வடக்கே யாத்திரை போயிட்டான் மகாராஷ்டிர தேசம் கிட்ட. சரி. அநேகமாக பெரியவா இருந்தவரெல்லாம் சிவாஸ்தானத்திலேயே நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் போன உடனே பெரியவா இங்கே மடத்திலேயே பண்ண சொல்லுவா, இதுலேயே பண்ண சொல்லுவா, அப்படி நடந்துட்டு இருந்தது. உங்கள் பிக்ஷா வந்தோம், பாராயணம் பிக்ஷா வந்தோம். அப்போ வந்து வேத பாராயணத்துக்கு கூட மனுஷா குறைஞ்சி போயிடுது. பாகவத பாராயணம் நடந்துட்டு இருந்தது. புது பெரியவா கேம்ப் குருவாயூர் போயிட்டான். ஓகே, சரி. குருவாயூரில் கேம்ப்பு. அவர் வழக்கமாக என்ன பண்ணுவார், வியாச பூஜையில் போய் பெரியவாளை பார்க்குற வழக்கம் இல்லை. பிரதோஷம் மாமா போவார், அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட கேட்டு விஜாபனம் வாங்கிட்டு உத்தரவு கேட்டுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த வசம் அவரால் அதுவும் பண்ண முடியல. அவர் கிளம்பி வியாச பூஜைக்கு போயாச்சு. சரி, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருந்தார். ஆனால் யாரோ ஒருத்தர் மூலியமாக தகவல் வந்தது, குருவாயூரில் பண்ண சொல்லி பெரியவா சொல்லிட்டான்னா. ஓ, சரி, அப்படின்னு விட்டார். அவர் பாகவதர் பொறுத்தவரெல்லாம் பெரியவான்னு சொல்லிட்டா போகிறோம். அவர் வந்து ராமர் சொன்னதை ஏற்றுக்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் அப்படின்னு விட்டார். அவர் ஜானகிராமையருக்கு கொஞ்சம் வந்து சொன்ன மனுஷர் வந்து அவ்வளோ ஒன்றும் போரலையே, சாதாரணமாக இருக்கானே, தெளிவாதா சொல்லியிருப்பாளா, இது உத்தரவை இது அசிடு மாதிரி இவன் ஏதாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு. அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்ல, பெரியவான்னு சொல்லி யார் சொன்னாலும் நம்ம அங்கே பண்ணுற விடுதான்ட்டு குருவாயூர் கிளம்பிட்டார். இதில் பெரியவா ஒரு லீலை பண்ணான், லீலை பண்ணான். இவர் இங்கே குருவாயூருக்கு போனார். 2 நாள் ஆனோடனே இவருக்கு ஜுரமும் தொடுத்தோம். பாராயணம் பண்ணுற ஜுரம் வந்துடுது, ஜுரம் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அவர் அதை பொருட்படுத்தலை பண்ணிகிட்டு இருக்கார், பாராயணத்தை பண்ணிகிட்டு இருக்கார். பெரியவாளை பார்க்குறதுக்கு இங்கே டி நகரில் நாத்தன்ஸ் கஃபேன்னு ஒன்று, நாத்தன் ரொம்ப ஃபேமஸ் விஸ்வநாதன் ஒருத்தர். அவர் பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்காருங்க. போன உடனே வந்தியா வா அப்படின்னார். உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னார். சொல்லுங்க உடனே வந்தனம் பண்ணார். இந்த மாதிரி நான் சொன்னேன்னு குருவாயூரில் போய் பாகவத பாராயணம் பண்ணுறான். அதனால் நீ என்ன பண்ணுற, உடனே கிளம்பி ஆற்றுக்கு போய் ஆற்றோட ஒரு கணபதி ஹோமம் பண்ணுற. நிறையெல்லாம் ரித்திகெல்லாம் வச்சுக்காத, ஒரு வாத்தியாரை வச்சு கொஞ்சமாக நைவேத்தியம் பண்ணி பண்ணி கையில் எடுத்துக்கோ. குருவாயூரில் கொண்டு பிரசாதத்தை நீ அவர்கிட்ட கொடுத்துரும்.
நான் சொல்லி அவன் பாராயணம் பண்ணுறான். பெரிய விஷயம். அதே மாதிரி அவர் வந்தார் பெரியவாசன் நாப்பில் கிளம்பி தோத்து பிள்ளை பண்ணி பிரசாதத்தை எடுத்து குருவாயூரில் போய் குருவாயூரில் கொண்டு கொடுத்தார். அந்த ஜானகி ராமசாஸ்திரிக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது. கைங்கரி மன்னர் ரொம்ப ஜானகிராம் வீச்சியார் மாமான்னு ரொம்ப ஜானகிராம் ரொம்ப க்ளோஸ். அவர் அதாவது அவரை தாயார் மாதிரி பார்த்துட்டு குருந்த ஸ்தானம். ஏன்னா அவர் தனக்கு எதையும் பார்த்துக்க தெரியாது, தனக்கு இப்படி படிக்கணும் படிக்கணும் தெரியாது. அதனால் இவராக பார்த்து என்னென்ன செய்யணுமோ அப்படிலாம் செஞ்சு செஞ்சுட்டு இருந்தார் அந்த ஜானகிராமையும். இந்த மாதிரி பெரியவா தரிசனம் பண்ணேன், பெரியவா உத்தரவு பண்ணி நீங்கள் இங்கே கோகுலாஷ்டமி கோபா இது பாகவத பாராயணம் பண்ணுறீங்களா, பிரசாதம் கொடுத்துட்டு வர சொல்லி பெரியவா உத்தரவு பண்ணால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்லி கொண்டு கொடுத்தேன். அதாவது சந்தோஷமான சந்தோஷம். ஜானகிராமம் இருக்கு, அது புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் எப்படி சொன்னேங்கிற மாதிரி பெரியவா அதை புரியும்படியாக பண்ணிவிட்டா அது அப்படி வந்தான். ஒரு ட்ரிப்பு என்ன பண்ணா ஜானகிராமம் தனியாக காஞ்சிபுரத்துக்கு கிட்டு கிளம்பி வந்துருவோம்னா காலங்கார்த்தால் வந்து பெரியவாள் தரிசனம் பண்ணார். பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு இது திருவல்லிக்கேணியில் அவர் சாஸ்திரி ரொம்ப சிரமப்படுறார். அவருக்கு குடும்பத்தில் பல சூழ்நிலையில் சிரமங்கள் ஜாஸ்தி, ரொம்ப சிரமப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். பெரியவா அதுக்கு விமோச்சனத்துக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பெரியவா உடனே கைங்கரி மண்டல விட்டு அவர் கேட்க சொன்னாரா இல்லை இவராக கேட்குறாரா கேளுன்னார். உடனே கிணத்தை போட்டு வந்தானே பண்ணிவிட்டார். அவர் எதுவுமே கேட்கலை, அவர் படுற சிரமம் தாங்க முடியல, நான் அதனால் கேட்குறேன் தாபத்தினாலேன்னு. அவரை பற்றி நீயோ நானோ விசாரப்பட வேண்டாம். வைகுண்டத்தில் விமானம் ரெடியாக இருக்கவருக்கு, அதனால் நீயோ நானோ விசாரப்பட வேண்டாம், எல்லாம் சுவாமி பார்த்துப்பா, வீட்டு பார்க்க வரப்படாத அப்படின்னு சொல்லி வைகுண்டத்து விமானம் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அவள் பாராயணத்துக்கு இங்கே தேனப்பாக்கத்தில் பண்ணுவாள். அந்த யாச பூஜை பண்ண மேடை இருக்கும், அந்த மேடையில் உட்காந்து பாராயணம் பண்ண சொல்லுவாள். பெரியவா அண்ணன் உள்பக்கமாக உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருப்பா, இந்த பாராயணம் பூரா கேட்டுருப்பா. அந்த கேட்டதுக்கு அடையாளம் எப்படி புரியும்னா, துருவன் தபஸ் பண்ணான், சுவாமி சங்கச்சக்கரதாரியாக துருவனுக்கு தரிசனம் கொடுத்தான்வா, அந்த கட்டம் வாசிப்பா பெரியவா வருவாள். துருவனுக்கு தரிசனம் கொடுத்தா அப்புறம் பெரியவா வருவாள். அந்த மாதிரி கர்தவர் தபஸ் பண்ணார், பகவான் தரிசனம் கொடுத்தான், அந்த கிட்ட வாசிப்பார் பெரியவா வந்து தரிசனம் கொடுப்பார். எங்கெங்கே வந்து சுவாமி அங்கங்கே தரிசனம் கொடுத்துருக்கானோ அந்த மாதிரி கிட்ட வாசிக்கிறது பெரியவா அங்கேயும் நேரம் வந்திருப்பான். அவருக்கு அந்த அனுபவம்னா மெய்சியில் இழுத்து போகும். பாகவதர் படையாச்சு இப்படி பாராயணம், அத்தில் பாராயணம் பண்ணுவார், இப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்கும் பெரியவா சன்னிதி இப்படி 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 அப்படின்ட்டு. இந்த பிக்ஷாவந்தர் ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவா சிஷ்யால் எல்லாருமே வைதிகா தான், வேதம் படித்தவா வைதிகா தான். அதனால் பிக்ஷாவந்தனம் பண்ணணுன்னா இவாளால் காசு போட்டு ஒன்றும் பண்ணுற அளவுக்கு வசதியானவா கிடையாது. இன்னொரு நியமமும் பெரியவா ஒன்று சொல்லிட்டா, உங்கள் சிஷ்யா தவிர வெளியில் வசூல் பண்ணப்படாது. அப்பா வாத்தியாருக்கு பண்ணுறேன், நீங்கள் தான் நியமமாக இருக்கு, நீங்கள் தான் வரணும் பாராயணம் பண்ணணும், பிக்ஷை உங்களால் என்ன முடிகிறதோ அதனால தான் குச்சியில் பிக்ஷன்னு பேர் வச்சார். ஆமாம் பேர்லேயே தெரியுது நிறையா அப்படின்னு விட்டா. இது நாங்கள் வந்து அண்ணா மாதம் ஆர்டியில் போட்டு வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணலாம்னா ஒரு ரெண்டு மூணு சிஷ்யா அந்த கரூரங்கட்ராம் சாஸ்திரிட்டு அவர் இங்கே மார்வாடி பிராமணர்லாம் இங்கே சவுகார்பேட்டில் ஜாஸ்தி எல்லாம் உபாத்தியாயம். ஓகே அவளுக்கு உபாத்தியாயம் உபாத்தியாயம் 1974-75 2000 ரூபாய் டெபாசிட்டுக்கு கொடுத்தார் ஃபண்ட்ஸுக்கு. ஓ மார்வாடி வாத்தியாரா அப்படின்னு நான் கொடுத்தேன். 2000 ரூபாய் கொடுத்துருக்கா ட்ரஸ்ட்டுக்குன்னு அப்படின்னு. அதனால் வேறு எங்கேயும் நாங்கள் வசூலும் பண்ண முடியாது, இதுக்குள்ளே பண்ணணும். இதில் பிரசிஷியாள்லாம் சில பேர் பெரியவாள்கிட்ட கைங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. முத நான் பாராயணம் ஆரம்பித்தது வந்தோடனே பெரியவாள்கிட்ட வந்து பண்ணி அவரை கூப்பிட்டுட்டோம். இதாக சம்பாவனைன்னு பண்ணணும், வெறும்னு வாசிட்டு ஏந்து போகணும்னு சொல்கிறாப்பில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கெஞ்சரா பெரியவா கேட்டுருக்கா ஒன்றும் பதில் சொல்லலை. கடைசியெல்லாம் பூர்த்தியும் வந்து கொடுத்தோம். நாங்கள் வழக்கம் போல் வேஷ்டி புடவை ஒரு
100 ரூபா சிச்சந்தான் இருப்போம். அவருக்கு ஒன்றும் நாங்கள் பெரிய சம்பாதனையெல்லாம் எதிர்பார்த்துட்டு கனகாபிஷேகம்லாம் பண்ணோம்னு சொல்ல முடியாது. அவர் அதை எதிர்பார்த்துட்டு வரல சொல்ல வர. அவரை மாதிரி இன்னொருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய நியமத்தை அப்புறம் சொல்கிறேன். ஆயிடுத்து, அன்றைக்கி பாராயணம் பூர்த்தியாக எடுத்து சம்பாவனை பண்ணணும், எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிணறுத்துக்கு உள்ளுக்குள்ளே அவளை கூப்பிட்டுருக்கா, அவள் இருக்கா, நாங்கள்லாம் கிணத்துக்கு வெளியில் இருக்கோம். நாங்கள் பசங்களாம் வெளியில் இருக்கோம். நான் 2-3 பேர் சிஷியால் அத்தியனம் பண்ணுவோம். அங்கே பக்கத்தில் நின்றுருக்கா, பெரியவா நின்றுருக்கா. அப்போது தஞ்சாவூரில் கமலா ஸ்டோரா அதில் இருக்கிற ஒருத்தர் வந்தார். அந்த சமயத்துக்குன்னு வந்தார். ஒரு 4-5 தட்டு பழங்கள்லாம் வாழ்ந்தார். அதில் நடுவில் ஏதோ ரூபாயிடுச்சு. வந்து அவர் விஜயாபனம் பண்ணார். வேணா சுவாமி, தர்மத்துக்குன்னு பணத்தை எடுத்து வச்சுருக்கேன், அது பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறேன். பெரியவா எப்படி சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு வச்சு வந்து நமஸ்காரம் பண்ணார். சம்பாவனை பண்ணணும் அவருக்கு. நாங்கள் வச்சுருக்க ஏதோ ஒரு இது வச்சுருக்கோம் சின்னதாக. பெரியவா அவர் கேளு எவ்வளோ வச்சுருக்கான்னு கேளுன்னா 3000 ரூபா வச்சுருக்கான்றார். அப்போ குருநாதர் புத்திர ஒருத்தர் வந்துருந்தார், அஞ்சனத சாட்சிகள்ட்டு திருவிடமதூரில் இருந்தார். அவரும் வந்திருந்தார் பாராயணத்தில். அவள் 2 பேரையும் உட்காத்தி வெயில்லாம் உள்ள பலா கொட்டு சம்பாவனையை 2 பிரி. பெரியவா சரி, 2 பேருக்கு சமமாக பிரி, எல்லாம் ஆக்ஷன் தான் எல்லாமே வச்சு 2 பேருக்கு சம்பாதிச்சு ஷாலில் போட்டு அங்கேயே விநியோகம் பண்ணிட்டாரு. அங்கேயே பெரியவாள்கிட்ட எதுவுமே வேடிக்கையாக இருக்கும். அது எப்படியும் சொல்லி வச்சாப்பில் அங்கே வரும், டக்குன்னு அப்படி திருப்பி நின்று விட்டுடுவோம். அதெல்லாம் அடுத்து அது ஒரு தனி கதை டாபிக். ரொம்ப அப்படி போகும். அப்படி திருவள்ளிக்கேணி பெரியவாளுக்கு அவர் அதை உற்சாகமாக வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் பெரியவா சன்னிதியில் பாராயணம் அவருக்கு. அவ்வளோதான், யாராவது கேட்டு போய் வாங்க முடியுமா? அவள் அனுகிரகம் பண்ணி பண்ண சொல்லி சொல்லியிருக்கா. இது ஜென்மாவில் கிடச்ச பாக்கியம்னு சொல்லிட்டு விடாமல் அதை வச்சு நடத்தி கொடுத்துட்டு இருக்கா. அதுதான் 19 வருஷம் பண்ணார். 19 வருஷம் பண்ணிட்டு இருந்தா. ஒரு ட்ரிப்பு பெல்காமில் சப்தாகம், அங்கேயும் வந்து பண்ணி கொடுத்துருக்க பண்ணியிருக்க. அவருடைய நியமத்தை சொல்கிறேன். அவர் வந்து பாராயண அவரை வந்து ஆற்றுக்கு வாங்கணும், எல்லாத்துக்கும் வரமாட்டேன். அவருடைய சுபாவம், அவரை நம்ம ஆற்றுக்கு வரணும்னா ராமாயணம் பண்ணுங்க, பாகவத பாராயணம் பண்ணுங்க, இல்லை ஒரு நாளாக நாராயணியம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா நம்ம ஆற்றுக்கு வருவார். அப்படி தான் அவரை பற்றி பரிசீலம் இல்லாதவா என்ன பண்ணுவேன், இவருக்கு என்ன சம்பாவனை கொடுக்குறதுன்னு கேட்பேன். சரி, ரொம்ப அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டார். ஜானகிராமனே அதெல்லாம் பேசி நண்ட நாயத்தி ஆயிடுச்சுன்னு பேர் அவருக்கு இப்படி இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டார். சில பேர் அவர் ஜானகிராமன் உத்தியோகத்துக்கு போகிறோம் இல்லையோ, அந்த மாதிரி கிட்ட தனியாக இருக்கும் போது கேட்பார். அவர் சிரிச்சுண்டு உங்களுக்கு வந்து பாராயணம் பண்ண சொன்ன யார் சொன்னால் இதை எதை உத்தேசித்து பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன். பொண்ணே கேட்டால் இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகலை, அதுக்கோசரம் ஜோசியாள் சொன்னால் இது பண்ணால் நடக்கும்னு சொன்னேன். இல்லையோ உங்களுக்கு நடத்தி கொடுக்குற அந்த ராமச்சந்திரமூர்த்தி பாடம் வாசிச்சுவனா என்ன பாராயணம் பண்ணுவன கை விட்டுடுவானா? நான் பாராயணம் பண்ணி உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டு நீ அவளுக்கு தானே பாராயணம் பண்ண அப்படின்னு என்ன விட்டுட மாட்டான் பார்த்துவோம் அப்படின்னு தான் பதில் சொல்லுவார் ஆசிரிச்சுட்டு. அதனால் அவர் வந்து அதை பற்றிலாம் அவர்கிட்ட பேசாதீங்க, பாராயணம் என்றைக்கு தேதியை சொல்லுங்க, அதுக்கு வரத்துக்கு அதை நீங்கள் சொல்லிவிடுங்க, பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு ஜானகிராமன் வந்து அவர் அப்படி பேசி பேசிடுவார். அப்படி ஒரு நியம். பெரியவா சொன்னான்ட்டு போஸ்டல் உத்தியோகத்தில் இருந்தவர், அந்த வேலையை விட்டு வந்தவர். ஆமாம், கேள்விப்பட்டிருப்பேன். ஆமாம், அதுக்கப்புறம் இதே பாராயணம் தான். சுதர்மத்தை பண்ணுன்னா இந்த பாராயணம், ராமாயணம் பாகவதம், ராமாயணம் பாகவதம். நிறைய அவரை பற்றி சுந்தரகுமார் மாமா நிறையா சொல்லியிருக்கா உபன்யாசம். அதாவது 108 ஆவர்த்தி பண்ணணும்னு நினச்சாராம் பாகவத பாராயணம். அப்பா, அது அதுக்கு மேலேயே தாண்டி போயிடுது, அதுக்கு மேலேயே தாண்டி போயிடுது. பல வருஷமும் பண்ணியிருக்காரு. பெல்காமில் சாதுர்மாசத்தில் வேத பாராயணத்துக்கு வந்திருந்தா நிறையா பேர், எல்லா வேதமும் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 500 பேர் அங்கே பெரிய ஹால், 500 பேர் பாராயணம் பண்ணுவார் 2 வேளையும் வேத பாராயணம். ரிக்வேதம், சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சாமவேதம், சாமத்திலே 2 சாம, அப்புறம் அதர்வ வேதம், அது தவிர புராணங்கள். அவள் வந்து குரு மகிமைன்னு பாசிப்பா. அப்படி அத்தனை பாராயணம் நடக்கும். அப்போது சாமி வேதிகளில் ஒரு நாள் சாயங்காலம் நான் நின்றுன்னு இருக்கேன்,
அவெல்லாம் வித்வான்கள்லாம் இருக்கா. ஒரு நாலு பேர் சாமகானம் சொன்னான். சாமகானம் சொன்ன உடனே அதில் அவர் பெரிய சலக்ஷண வித்வான் தான், கல்கட்டாவில் அத்தியாபகராக இருந்தவர் தான். ஓ, இந்த கானம் சொல்கிறச்சே அவர் சட்டுன்னு என்ன பண்ணிவிட்டு அவசரமாக இவா சொல்கிற கானம் தப்புன்னு விட்டார். யார் அந்த கல்கட்டாவில் இருந்தவர் வந்தவர்? அவள் ஒரு நாலு பேர் சொன்ன கானத்தை தப்புன்னு விட்டார். பாமரனாக இருந்தால் அடுத்ததாக பதில் சொல்லுவான். சர்வேஸ்வரமல் யார் ஒரு லீலை நாடகம் பண்ணார், அவர் ஒன்றும் சொல்லலை. உடனே அவள் நாலு பேர் வந்த உடனே இன்னும் சில பேர் இருந்தா அவளை விட்டு கானம் சொல்ல சொன்னார். சரி, அவள் சொன்னால் இவா எப்படி சொன்னாலும் அதே மாதிரி தான் அவள் கானத்தை சொன்னான். உடனே பெரியவா விஜயிக்கிறா, நீங்கள் எங்கே அத்தியனம் பண்ணுங்க, உங்கள் குருநாதா யாருன்னு. சரி, அவள் உடனே சொல்கிறா உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ காசி பக்கத்தில் அவள் குருநாதா பேரை சொன்னான். திருப்பி இன்னொரு ரெண்டு பேர் அவளையும் இதே கானம் சொன்னான். அவள் சொன்னான், அவள்கிட்ட இதே தான் கேட்குறா, உங்களுக்கு குருநாதாரா மகாராஷ்டிர தேசத்தில் அவள் அத்தியனம் பண்ணுங்கிறா. அவள் குரு அவர் வேறு பேர் சொல்கிறா சொன்னான், இதுக்கு உங்களுக்கு சிக்ஷா இதில் ஆதாரமாக அந்த இது எடுத்து கொடுத்துருக்காளா தெரியுமான்னா சொல்லி குருநாதர் சொல்லியிருக்கா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. இப்படி ஒரு அஞ்சு பேரை கேட்டா, கேரளாலேருந்து வந்தவா, ஆந்திரதேசத்துலேருந்து வந்தவா, அப்படி கேட்டா. இதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஓடிப்பிடித்து சரி கேட்டுட்டு பெரியவா இவா வந்து மகாராஷ்டிர தேசத்தில் அத்தியனம் பண்ணியிருக்கா, இவா காசியில் அத்தியனம் பண்ணியிருக்கா, இவா வந்து நாக்பூர் பக்கம் அங்கே அத்தியனம் பண்ணியிருக்கா, இவா கேரளாவில் அத்தியனம் பண்ணியிருக்கா, இவா கர்நாடகாவில் அத்தியனம் பண்ணியிருக்கா, இவா ஆந்திரதேசத்தில் அத்தியனம் பண்ணியிருக்கா, இவா எல்லாரும் கானம் சொல்கிறா, ஆனால் இதுக்கு ஆதாரம் எதில் இருக்குதுன்னு அந்த சிக்ஷையோ அந்த இதுவோ எடுத்து அவளுக்கு சொல்ல தெரியல. அவள் குருநாதாளுக்கு தெரிஞ்சுக்கும், அவள் தெரிஞ்சுக்கல, அவளுக்கு தான் சொல்ல தெரியல, நமக்கும் அது என்னன்னு தெரியல அப்படின்னு தன்னையும் செத்துக்கிறா பிரிவா சொன்னான். கன்னத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணேன், எனக்கு தெரியல நான் தப்பாக சொல்லிவிட்டேன்னார். பா, அவர் வாக்கு ஒத்துக்கிறதுக்காக அவ்வளோ. அவர் இந்த கானம் எதில் இருக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல, படிச்சுட்டாரோ இல்லையோ, இருக்குது தெரிஞ்சது இருக்கும் இல்லையோ, தனக்கு தெரியலேங்கிறதுனால இப்போ சொல்கிறது தப்புன்னு சொல்ல பெரியவாளுகள் தான், அதை போய் தப்புன்னு சொல்லக்கூடாது. எப்படி நிமிஷம் கால சர்வம். ஆமாம் தெரியவா, ஒருத்தவனு சொல்லுனா தப்புன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி சொல்லுவாளாம், சரி ஏதோ முதல்ல தெரிஞ்சுக்கோ, அந்த எது சரியோ அந்த வழியை சொல்லிவிடும், அப்புறம் இதை தப்புன்னு சொல்லிடும். இதை தப்புன்னு சொல்லிவிட்டா பன்னெண்டு வார்த்தை பேர் நிறுத்திட்டு போயிடுவாங்க, நிறுத்திட்டு போயிடும், கரெக்ட், இது நின்று போயிடும் லீனேஜ் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு. அதனால் எது பண்ணின்னு இருக்காளோ அதை முதல்ல சொல்லுவோம், எது சரியோ அதை எடுத்து சொல்லிவிடும், அதுக்கப்புறம் இது தப்புன்னா மாற்றிக்கிறதுக்கு சௌரியமாக்கும், எடுத்து ஒன்றே சொல்லாது பல விஷயங்களுக்கு இப்படி சொல்லுவான்னு சொல்லுவாள். அதே மாதிரி பெரியவா வேதத்து கத்துன்னு சொன்னாலே நினைவு வருது சொல்கிறேன். மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் தினப்படி சாயரக்ஷ உபன்யாசம் நடக்கும் பெரியவா. நான் அப்போ ஸ்கூலில் வாசிச்சிருந்தனால தான் ஏதோ அறகுறையாக கேட்டது, அப்புறம் சிவாத் பரதரம் நாஸ்தி அப்படின்னு ஒரு வீரசைவ ராஜா, சிவனுக்கு மேலே தெய்வம் கிடையாது, வேறு ஏதாவது சொன்னால் அவனுக்கு கோவந்துடும். சரி, அதனால் அங்கே ராஜாட்ட போகிறவள்னா அதை பற்றி வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாள். சிவாத்வைத்தம்னு அது ஒரு தனி. ஆமாம், அது வீரசைவான்ட்டு. ஆமாம், சிவனை மட்டும் பூஜை பண்ணுவாள், இதர தெய்வத்தைகளை இது பண்ண மாட்டாள், வீர வைஷ்ணவ மாதிரி வீரசைவம் இது. ஆமாம், இதே ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார்னு ஒருத்தர் அந்த ராஜாவை போய் பார்த்தாராம். ராமானுஜர் வேஷம் போட்டுண்டு. ஓ சரி, கூரத்தாழ்வார் அங்கே போய் பார்த்தாராம். ஆமாம், சிவாத்பர தரம் நாஸ்தி அப்படின்னு ராஜா சபையில் டிக்ளேர் பண்ணுறான். இவர் அடுத்ததாக பதில் சொன்னாராம், துரோணமஸ்தி தத்தப்பரம். சரி, துரோணம்னு அதை விட பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அவன் ராஜா ஏதோ சிக்ஷை கொடுத்தான், பெரியவா அதை அதோட விட்டுவிடாது மேலே. அதுக்கு ராஜாவை சிக்ஷை கொடுத்தான்னா இதற்கு அவர் அப்படி சொல்லலை, மகான்கள் வாக்கு எப்பவுமே விளையாட்டு கிடையாது. இவா சாதாரணமாக நினச்சிருக்கா சிவம் துரோணம்னு ரெண்டு அளவு, இந்த முறுக்குருணி முக்குருணி அப்படின்லாம் ஒன்று சொல்லி ஆழாக்குக்கும் கீழே. ஆமாம், அதில் சின்னது இருக்குது, அதில் வந்து இதுக்கு சிவம்னு பேர், அதை விட ரெண்டு பெருசு வந்து துரோணம்னு பேர். ஓ சரி, நீங்கள் முக்குருணி சொன்னால் துரோணம் அதை விட பெருசு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னான்னு அவன் நினச்சுன்னு விட்டான்.
அது அப்படி அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவா அப்பே தீட்சிதர் ஸ்லோகம் சொல்கிறார். அர்க்கத்ரோண பிரமுகதான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது. பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணுறச்சே இருக்கும்பூ தும்பப்பூ ஆமாம் அஞ்சு ஊமத்தம்பூ இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு விசேஷம் வில்வம் அதெல்லாம் அவன் அர்ச்சனை பண்ணுவா. அப்போது துரோணமஸ்தி ததப்பரம்னா துரோணம்னா தும்பப்பூக்கு பேர். பரமேஸ்வரனை அர்ச்சனை பண்ண அந்த பரமேஸ்வரன் மேலே அந்த துரோண புஷ்பம் இருக்கு. சரி சரி. சிவம் பெரிசான்னா அவன் மேலே அது இருக்கு அது பெரிசு. ஆ சரி சரி ஓகே. அப்படின்னா இது த யுக்திவாதத்தினால சொன்னாப்புல இருந்துடப்படாது. வேதத்தில் இருக்கான்னா ஒன்னே சொல்கிறார். அயம் மே அஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரா அயம் மே விஸ்வபேஷஜோயம் சிவாபீமர்ஷனா. வேதம் சொல்லித்தான் இந்த கை பரமேஸ்வரன், இந்த கையும் பரமேஸ்வரனும் சமம்னு சொல்லித்தான் முதல்ல. அயம் மே அஸ்தோ பகவான் அப்படின்னா இது சர்வேஸ்வரனும் இந்த கையும் ஒன்று. அடுத்ததாக யோஜனை பண்ணித்தான் அப்படி சொல்லிவிட்டோமே இல்லை இது கூட. அயம் மே பகவத் தரா கம்பேரிட்டிவ் டிகிரி தரான்னு வந்தால் அதான் டர்ரால் வரது இல்லையோ கிரேட்டர் ஓல்டர் இதில் தரால வந்து தான் அந்த இங்கிலீஷில் வருது. சம்ஸ்கிருதத்தில் உள்ள பதம் தான் தர தரன்னு சிந்தா. தமனா சூப்பர் லைட்டு தர பகவத் தர பகவத் தம ரெண்டு விஷயம் ஈஸ்வரன் ஒன்றும் இந்த கை ஒன்றும். இந்த கை மேலே நடம் எப்படின்னா அபிஷேகம் பண்றது அர்ச்சனை பண்றது அப்ப கை மேலே தானே இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. எவ்வளோ விஷயம் இருக்குதுக்குள்ள. அதனால வேதம் சொன்னதுனால அவர் சொன்னார் துரோணமஸ்தி ததப்பரம். அதனால் பரமேஸ்வரன் மேல துரோணம் இருக்குது, வில்வம் இருக்குது, இருக்கம்பூ இருக்குது, உமத்தம்பூ இருக்குது. அதனால் பரமேஸ்வரனை விட இது சிரேஷ்டம் அப்படின்னு இந்த வேதத்தை வச்சு தான் அவள் அர்த்தம் சொல்லியிருக்கா. இந்த முக்குருணி சிவங்கிறத வச்சு அவள் சொல்லலைன்னு சொல்லி இருக்க அர்த்தம் சொல்லி பெரியவா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சிதம்பரம் பரமேஸ்வர தீட்சிதர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். வேத பாராயணம்லாம் வச்சு நடத்துவார் உற்சவங்களில் நாலு உற்சவத்துலேயும். ஒரு ஆனி மாத உற்சவத்தில் பாராயணத்துக்கு நான் போயிருக்கேன். அவர் ஒரு ட்ரிப்பு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது ஆற்றுக்கு வந்தார். வந்துட்டு அப்புறம் தெரியும் பெரியவாளா அவர் சாட்சாத் பிரத்ய நடராஜா அப்படின்னர். பிரத்யக்ஷ நடராஜாயா அப்படின்னு சொன்னார் அவர் ஒன்று. காஞ்சிபுரம் தரிசனத்துக்கு போயிருந்தேன். 10 நாளாக மழை, வானம் இருட்டின்னு இருக்கு, பகலும் தெரியாது ராத்திரியும் தெரியாது, ஒரே இருட்டு தான். ஒரு நாள் இந்த சதுர்த்தியோ பஞ்சமியோ சந்திரனை தரிசனம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு தான் அப்புறம் பெரியவா ராத்திரியில் ஏதாவது ஆகாரம் எடுத்து பாலோ பழம் எடுத்துக்கிறது. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கா ஒரு வாரமாக மழை இன்றைக்கி இல்லை பெரியவா இன்றைக்கி உபவாசம் தானோ ஓகே. அவர் அந்த சமயத்தில் அங்கே போயிருந்திருக்கார். திடம்னு அந்த சந்திரோதய காலம் அந்த 9:30 பெரிய வட்டக்குன்னு எழுந்து வெளியில் வந்தார். திறந்த வெளிக்கு என்ன நன்ன மேகை இருட்டின்னு இருக்கு, சந்திரன் எங்கே இருக்குன்னு தெரியாது. தெரியவா இப்படி மேலே பார்த்துட்டு இப்படின்னா கையை 2 நிமிஷம் அத்தனை மேகமாக நகர்ந்து சந்திர தரிசனம். அப்படியே 2 நிமிஷத்துக்கு சந்திரன் இருந்தாராம். பெரியவா அப்படி எட்டி பார்த்துக்குள்ளே விட்டாளாம். பிரத்யட்ச நடராஜாயா அவர் சர்வேஷனையா அப்படின்னு வரவர். அந்த மாதிரி சர்வேஸ்வரனாக புரிஞ்சுக்கிறவாளுக்கு சர்வேஸ்வரர் அவ்வளோதான். காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கர அனங்கராச்சாரிய சுவாமிகள்ட்டு பெரிய அத்தாரிட்டி, பெரிய வித்வான், மாபெரிவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அத்தனை சதஸ்க்கும் எல்லாத்துக்கும் வருவார் பெரியவாள்கிட்ட வந்து. ஒரு ட்ரிப்பு பெரியவா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஏதோ கிராமத்தில் வயல் வெளியில் வரப்பில் போயின்னு இருக்கா. அவர் சர்வேஸ்வரன், அவர் கூட நடந்த இந்த ஒலிம்பிக் ரேஸில் ஃபஸ்ட்டு வரானே அவனே அவரை பிடிக்க முடியாது, தாராளமாக நடந்தால் ஓடி பின்னாடி வரும். அவர் வரப்பில் கெடுகெடுன்னு போகிறார். இவர் கொஞ்சம் ஸ்தூல சரீரம் எது அந்த வரப்பில் வழுக்கிறது நடக்கிறச்சே முடியல, பெரியவா வேகமாக போயிட்டுருக்கா. வாய்க்காலில் ஜலம் வந்துட்டே இருக்குது. பிரபோ சித்த நிற்கணும், இடையனால் வர முடியல அப்படின்னாராம். உடனே பெரியவா திரும்பி இப்படி நின்றுலாம் இவரை பார்க்க அபிமுகமாக திரும்பி நின்றான். இவர் கிடுகிடுக்கணுன்னு பக்கத்தில் வந்து
இந்த வாய்க்கால்லேருந்து ரெண்டு கையில் ரெண்டு கையாலே ஜலம் எடுத்து பெரியவா பாதத்தை அலம்பி எடுத்து தந்தல் ரெண்டு பிராசனம் பண்ணாராம். பிரத்யக்ஷ ஸ்ரீபாத தீர்த்தம் எப்படி அனுபவிச்சிருக்க வைஷ்ணவர் இது பிரத்யக்ஷ ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம சொல்லுவார். பெரியவாளை புரிஞ்சுண்டவாங்கிறது பிரதோஷ மாமான்னா சர்வேஷனாக பார்த்தார் அவர். பிரபுன்னு சொல்லணும், நீங்கள் பிரதோஷ மாமா அடுத்து சொல்லிட்டே பாருங்க. அவர் பிரபு பிரபு தான் சொல்லுவார் எப்பயுமே. பிரதோஷம் மாமா பார்த்தா மாதிரி இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அவா வேற தான் வேற இல்லை அப்படி வச்சுருந்தது பெரியவா. அவர் இப்போ நீங்கள் முதல்ல எப்படி சந்திச்சல் பிரதோஷ மாமா நீங்கள் எப்போ பார்த்தேன்? ஏன்னா உங்களுக்கு மனத்தோட தொடர்பு ரொம்ப வருஷம் தொடர்பு இருக்குது. பெரியவாளை தரிசனத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப நெருங்கி பழக்கம்லாம் இல்லை வரநாளில். இப்போ ஸ்ரீராமண்ணா இருக்கும்போது பழக்கம் உண்டு. அவா ஜெயந்தி வரும், பெரியவா ஜெயந்தி வரும், அதுக்கெல்லாம் பாராயணத்துக்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணி அன்மையப்பட்டிருக்கேன். ஸ்ரீராமண்ணா நல்லா பரிச்சயம் உண்டு, அவாத்தெல்லாம் இருந்து இருக்கேன். அவாத்திலேயே அவர் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் பெரியவாளை பற்றி சொல்லுங்க. சரி, நீங்கள்லாம் பிரத்யட்சமாக பார்த்தவா அனுபவிச்சவா, பாக்கி பேர்லாம் ஏதோ கேட்டு புஸ்தகத்தில் கேட்டு இப்படி கேட்டு சொல்கிறவா. ஆமாம், நீங்கள்லாம் பிரத்யக்ஷமாக பார்த்தவா. நீங்கள் சொல்கிற விஷயமே வேறு. ஆமாம், நிச்சயமாக மகாபெரிவாளை பற்றி நீங்கள் சொல்கிறதே வேறு, பாக்கி பேர் சொல்கிறது வேறு. ஆனால் பெரிவா சம்பந்தம் அது வேறு விஷயம். பெரிவா சம்பந்தம் தானே தவிர நீங்கள் சொன்னால் அது ஒரு தனி ருச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோ. அதனால் அவர்கிட்ட பரிச்சயம் ஜாஸ்தி. இவா மாதிரி அவர் ரவியண்ணாவும் அங்கேயும் ஜெயந்திக்கு கூப்பிடுவா, அங்கேயும் பாராயணத்துக்கு போவேன். சேலம் கோட்டை மாமா அங்கே அதிருத்ரம் மகாருத்ரம் எது நடந்தாலும் நானும் ஒரு வேத்த பமானம் பாராயணம் பண்ணிட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு கூட இருந்துட்டு பூஜையில் இருந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கேயும் அன்பைப்படுவேன். பெரியவாளும் இல்லையா? ஆமாம், இதில் இன்னொரு பெரியவா அனுகிரகம் ஒன்று செய்கிறோம். ஒரிஜினல் வைகாசி விசாகம் இங்கே நடந்துடும் காஞ்சிபுரத்தில். ஆமாம், இவாளும் இங்கே அவளும் இங்கே வரணும், இவாளும் இங்கே வரணுங்கிறதுனால ஆனி மாதத்தில். ஆமாம், நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் அங்கே சேலத்தில் வா வச்சு. ஆமாம், பெரியவா அனுகூலம் என்னன்னு கேட்டேன்னா ஆனி அனுஷம் எனக்கு விவாக தினம். ஓ சரி சரி, ஆனி மாதம் அனுஷம் விவாக ஆன தினம் பெரியவா சந்நிதியிலேயே கிடச்சிரும். பெரியவாள் வந்தான முன்ன விழா. சரி, அப்போ உங்களதும் அனுஷ நட்சத்திரம் தான், ஜன்ம நட்சத்திரம் அதனால அது பெரியவா அனுகிரகம். கார்த்திகை சோமவாரம் அனுஷ நட்சத்திரம் வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு சே பெரியவா தெரிய வச்சுடலாம். தாயார் தகப்பனாருக்கு வேற பெரியவா போகும், நமக்கு பெரியவா போகும். அத்து பூஜை என்ன இருக்கோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு புதுசாக ஆரம்பிச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த பிக்ஷா வந்தோன்னு பெரியவா உத்தரவாக சொன்னோடனே இந்த தர்மத்தை விடாமல் பண்ணுங்க. இது பர்மனெண்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? இது குசேல பிக்ஷா, இது 50வது வருஷம் வரப்போகுது. இப்போ 50வது வருஷம் வரப்போகுது நடந்துட்டுருக்கு. இப்போவும் அவர் சிஷ்யாவில் பிரசிஷ்யர் தான், விழுப்புரத்தில் மகிஞ்சேரி சேதுராம சாஸ்திரி இருந்தார். அவர்கிட்ட தீனம் பண்ண அவர் தான் அரிமணி சாஸ்திரிட்டு. அவர் தான் அவர் 10-11 வருஷமாக பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கார். போன வருஷம் அவர் தான் பண்ணார். அவர் பாராயணம் பண்ணுவார், நானும் கூட போவேன். பிரதானமாக அவரை பாராயணம் பண்ணிவிட்டு அவர் நடுவில் அனுஷ்டானத்துக்கோ பூஜைக்கோ ரெண்டு பாத பூஜைக்கோ எழுந்து போவார். நான் மேற்கொண்டு நானும் பாராயணம் வாசிப்பேன். ரெண்டு பேரும் அங்கே பாராயணம் வாசிச்சுட்டு இருக்கோம். தெய்வா அனுகிரகம் நடந்துட்டுருக்கு. அவள் அனுகிரகம் இருந்தால் தான் இத்தனை வருஷம் நடக்கும். ஆமாம், இல்லை போனால் ஏதோ 2 வருஷத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ணணும்னா அப்புறம் என்னமோ பண்ணாலே என்ன எதுன்னா அடையாளம் தெரியாது. அவள் பண்ணுறதுங்கிறதுக்கு அடையாளம் இதுதான். இதே மாதிரி தகப்பனாருக்கு 60-62 வயசு இருக்கும். சரீரம் அசக்தம் ரொம்ப முடியல. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்கும் போலன்னு பெரியவாளுக்கு தோணியிருக்கு. சரி, இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் தரிசனத்துக்கு போயிருக்கார், டாக்டர் சின்னசுவாமின்னு பேர். அவர் வந்து ராயப்பேட்டையில் பாலாஜி நகர்னு இருக்கு, அங்கே இருக்கார். அவர் அங்கே போய் தரிசனம் பண்ணியிருக்கார். பெரியவா அவரை விசாரித்து வாத்மாமி போயிருக்கா, வாத் குழந்தைகள் போயிருக்கா, கார் டிரைவர்கிட்ட முத கொண்டு பேசியிருக்கா பெரியவா. அப்படி 1 மணி நேரம் பேசிட்டு நீ என்ன பண்ணுற தரமணியில் அப்பா பேர சொல்லி இந்த மாதிரி இருக்கான், ஏதோ முடியாத அசக்தமாக இருக்கான், அதனால் முடிஞ்சால் வைத்தியம் பண்ணேன் அவனுக்கு. அப்போ வரைக்கும் இந்த டாக்டர் உங்களுக்கு தெரியாது? அவரை தெரியாது, அவருக்கும் எங்களை தெரியாது. அப்பா
சரி, அவரும் பெரியவா சொல்லி தான் பேர் கேட்டார். அட்ரஸ் மடத்தில் என்னன்னு கேட்டால் பேர் சொல்லுவாள், அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கலாம். அவளுக்கெல்லாம் தெரியாது, கேட்டுப்பாளே தவிர அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு தரமணி, ஏதோ சொன்னால் தரமணின்னா அங்கே போய் கேட்டாலே சொல்லிவிடுவான்ட்டான். சரி ஓகே. ஒரு வாரம் தேடியிருக்கார் அவர். எப்படி கஷ்டம்? ஏன்னா அப்போ வந்து நான் சொல்கிறது 76-77 ரேஞ்சில் தரமணி இவ்வளோ டெவலப் ஆகலை. இது கொஞ்சம் ஊர் உள்ளுக்குள்ளே வரும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸோ ஒன்றோ ரெண்டோ தான் வரும். நிறையா பஸ்ஸும் இங்கே 10 மினிட்ஸ் கிடையாது. இந்த சிஎஸ்ஐஆர் என்னென்ன ஐஐடி இதெல்லாம் மறைச்சுன்றதுனால மெயின் ரோடுக்கும் இதுக்கும் லிங்க்கு கிடையாது. நான் அடையாறு, இது விட்டால் தாம்பரம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இங்கே நடுவில் திரும்ப. இப்போ தான் திருவாரூருக்கு இங்கேருந்து ரோடு வந்துடுத்து, இப்போ தரமணி வந்துடுத்து, இப்போ நிறையா வண்டி இருக்குது. அப்போ ஒரு முடியலன்னா ரிக்ஷா வச்சுன்னு கூட போக முடியாது. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா ஒரு தனி மண்டலம் மாதிரி இருக்கும். ஆமாம், உள்ளூர்காரா சைக்கிளில் வச்சு யாராவது வயசான வாழை கூட்டின்னு போவான். 2 வீலர்ஸ்க்கும் வேறு யாரும் கிடையாது, சைக்கிளில் வச்சு அழிச்சின்னு போவா. நிறைய கையில் சாமான் வந்ததுன்னா ரெண்டு பேர் கூட பிடிச்சின்னு வந்து யாராத்துக்கோ அவாத்துக்கு கொண்டு அந்த சாமான்லாம் வெயிட் கொண்டு வச்சுட்டு போவான். அப்படி தான் முன்னாடி வேறு வசதி கிடையாது அந்த ஊரில் இருந்தோம். இவர் ஒரு வாரம் தேடி இருக்கார். ஒரு பக்கம் கானகம் பக்கம் அனுப்பிச்சிருக்கா, ஒரு பக்கம் இந்த டபிள்யூ பாலிடெக்னிக் இருக்க அது பக்கம் எங்கேயோ சொல்லியிருக்கா. அவர் எங்கெங்கேயோ ஒரு பக்கம் திருவான்மை பக்கம் காமிச்சிருக்கா. அவர் என்ன பெரியவாளை வேண்டின்றாரோ தெரியல, யாரோ ஒருத்தர் அழகாக தரமணி தானே போகணும், யாரா திட்டு நான் அழிச்சின்னு போகிறேன்னு வாங்குவோம்னா உடனே காரில் உட்காந்து செஞ்சு வாங்குவோன்னா கூட்டு வந்துட்டார். ஆத்து வாசலை இறக்கிட்டார். சரி, பெரியவாள் கிராம் ஒரு வாரம் அலைஞ்சிருக்கார், பரிசிரமப்பட்டு கண்டுபிடிச்சாரோ இல்லையோ. ஆத்து வாசல்லையே நமஸ்காரம் பண்ணுறேன், பெரியவா சொல்லிட்டாள், ரிக்வேத ஸ்வரூபின்னு ஆத்து வாசல்லையே நமஸ்காரம் பண்ணார். உள்ள நுழைஞ்சார், பண்ணியாச்சார், பெரியவா சொல்லியிருக்கா, நம்ம கிரகம் இருக்குது, நம்ம பார்த்துக்கு வந்துருங்கோ, ஆகாரம் அங்கே பண்ணிக்கலாம், நம்ம ஆற்றுலேயே பூஜை இருக்குது, நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பாடு, உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கோ, பாத்திரங்கள்லாம் இருக்குது, அடுப்பெல்லாம் தெரிய, நீங்கள் வேணாலும் மாமி சமைக்கட்டும், சமைச்சு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு பண்ணிக்கலாம் வாங்கணும்னு அழிச்சின் போனார். அழிச்சின் போய் 2 நாள் இருந்தா, 2 நாள் சாப்பிட்டுருந்தா, அம்மா ஒன்று நாங்கள் போயிருந்தா, நான் இங்கே ஆத்துலாம். அவர் சொன்னார், எல்லாருமே வந்துடலாம், உத்தியோகத்துக்கு போகிறதுன்னா அவள் இப்படி போயிட்டு இங்கே வந்துட்டோம், ஆற்றுக்கு அப்பா இருக்கிறவரெல்லாம் இங்கே இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் அப்பா அழிச்சுட்டு ஆற்றுக்கு போய் போக வாங்கன்னு கூப்பிட்டார். 2 நாள் ஆச்சு. 2ஆம் நாள் ராத்திரி 11 மணி 11:30 இருக்கும். அப்பா என்ன பண்ணாலும் தெரியல, எங்கேயோ கை நகத்தால் என்ன கேறின்றான்னு தெரியல, ஆசன வாய்ப்பக்கம் ரத்தம் வருது. சரி, ரத்தம் வருதுன்னொன்னே இவர் டாக்டர் உடனே வந்தார், பார்த்தார், என்னோ இன்ஜெக்ஷன் போட்டார், இது போட்டார், இது போட்டார், நிற்க மாட்டேன், ரத்தத்தை நிறுத்த முடியல, கிளாட் ஆகலை, அப்படி கிளாட் ஆகலை. ராத்திரி 10:45 அவர் மாப்பிள்ளையும் டாக்டர் உடனே என்ன பண்ணார், அவர் 2 பேருமா சேர்ந்து காரில் அழிச்சுட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சுட்டு போய், இவா சொன்னானே இம்மீடியட்டாக ஸ்பெஷல் வார்டில் சேர்த்து, டாக்டர் இல்லையா, அந்த டாக்டர்ன்றதுனால இங்கே தரமணியில் இருந்தால் என்ன பண்ணி எப்படி அழிச்சுன்னு போயிருக்க முடியும், அது கார்லேயே ராய் ரொம்ப டிஸ்டன்ஸ் அது. ஆக்சுவலி காரும் வர, யார் கார் கொடுப்பா அந்த ராத்திரிலாம், கார் இருக்கும், நீங்கள் முன்னாடி கேட்டால் கிடைக்கும், அந்த டயத்துக்கு போய் யார் போய் தேட முடியும். அங்கே இருந்ததுனால ராயப்பேட்டையில் இருந்தால் ராயப்பேட்டை இருக்கணும். அது அவள் ஏதோ இது பண்ணால் ட்ரிப்ஸ் ஏற்றினா ஒரு 20-22 இருந்தால் ஆஸ்பத்திரியில், 5வது மாடி. முதல்ல ஸ்பெஷல் வார்டில் ஒரு 2 நாள், அப்புறம் ஆர்டினரி வார்டுக்கு வந்துவிட்டார். அங்கே சீஃப் சர்ஜன்லாம் வந்து கொண்டு அம்மாட்ட சொல்லுவாளா, கவலையே படாதீங்க, அவர் ஏந்து ஓடுறாப்பில் நாங்கள் பண்ணிவிடுறோம் அப்படின்னு சொல்லி தெரியவா அனுக்குறோம். இல்லைப்பா இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு அவர்கிட்ட சொல்லி, அவர் முன்னாடி அப்பாவையும் பார்த்ததில்லை, நாங்களும் அவர் யார் என்ன எதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர், ஆனால் 2 பேரையும் பெரியவளுக்கு தெரியுமே, சர்வேஷம் ஜாதவேதாகனு சொல்கிறது, அக்னிக்கு ஜாதவேதஸ்ன்னு ஒரு பேர், பரமேஸ்வரனுக்கும் ஜாதவேதாகனு பேர். ஏன்னா ஜாதம் சர்வம் வேத்தீதி ஜாதவேதா, நம்மளை மட்டும் இல்லை, எத்தனை 80 லட்சம் யோனி ஜீவராசின்னு சொல்கிறா, அந்த புழு பூச்சி முத கொண்டு பெரியவாளுக்கு தனியும் எங்கே பிறந்திருக்கு எங்கே போயிருக்குன்னு. என்ன சிருஷ்டி பண்ணது அவர், உங்களுக்கு தான் உங்கள் பேனாவை எங்கே வச்சுருக்கேன்னு டேபிளில் தெரியும், அதனால் அவருக்கு தெரியும் இங்கே எது எங்கே இருக்குது என்னன்னு சொல்ல தெரியும். அப்படி வந்து அதுலேருந்து அந்த மாதிரி ஒரு ஆபத்துலேருந்து கவலை கொடுத்தார். அதுக்கடுத்த அப்பில் எங்கள் அதில் பேரன் அவருடைய பௌத்திரனுக்கு உபநயனம் பண்ணணும்ட்டு பெங்களூரில் இருந்தேன். அது ஒரு 2-3 இடத்துல கேட்டு பார்த்தேன்,
முதல்ல வைகாசியில் வந்து எங்கள் தகப்பான சாத்தம் வரும், அது தசமி. அது முடிஞ்சு நாள் ஆப்படாது உபநயனத்துக்கு. தசமி அப்புறம் ஏகாசி ஆகிடும், அதுக்கப்புறம் தாசி திரையோசியெல்லாம் உபநயனம் பண்ண முடியாது, விவாகம் பண்ணலாம். உபநயனத்துக்கு சில நியமங்கள்லாம் உண்டு, அனத்தியன நாட்கள் பின்னாடி வரக்கூடாது. ஓகே ஓகே. சப்தமி வந்து விவாகத்துக்கு பண்ணலாம், சீமந்தத்துக்கு பண்ணலாம். சப்தமியில் உபநயனம் பண்ணக்கூடாது, ஏன்னா மறுநாள் அஷ்டமி அனத்தியன நாள் பக்கத்தில் வரக்கூடாது. அடுத்த அடுத்த நாள் இது பண்ணணுமே அத்தியனம் மறுநாசம். அதனால் உபநயனத்துக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. ஸோ வைகாசி முடியாது, இவன் ஜேஷ்டன் பௌத்திரன்றதுனால ஆனி மாதம் பண்ண முடியாது, சித்திரை மாதத்தில் பண்ணலாம்னு சொல்லி திருவையாரில் கேட்டேன். திருவையார் தீட்சி சொன்னார், நான் வந்து அந்த முகூர்த்த நான் தட்ட ஒத்துன்னு இருக்க கும்பகோணத்தில் நான் போகிறேன், அந்த முகூர்த்தம் என்னால் பண்ண முடியாதுன்னு. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், மாசி மாதம் பட்டயம் பங்குனி மாதத்தில் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டேன். அப்படியும் வந்து ஏதோ ஒரு முகூர்த்த தேதி சொன்னால் அந்த தேதி பண்ணால் இல்லை, அங்கே அதிஷ்டானத்தில் இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் தியாகராஜன், அவர் பிள்ளைக்கு இப்போனே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு இங்கே பண்ணித்தரத்துக்கு சௌகரியப்படாதுன்ற வச்சுட்டேன். தெளிவாள்கிட்ட வந்தேன், நமஸ்காரம் பண்ணேன், இதை பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்றும் ரிக்வெஸ்ட்டே கேட்கல, தெரியவா பேரனுக்கு உபநயனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா வயசு அஞ்சு, ஓ அஞ்சாவது வயசில் போடணும், இது ஆணியை தாண்டி எடுத்தோன்னா அவனுக்கு நடுவில் கார்த்திகை மாதம் அவனுக்கு வந்துடும், தை வந்ததுன்னா ஆறாவது வயசு வந்துடும். பஞ்சமே உபநியாத்துன்னு மனுஸ்மிருதி வாக்கியம். ஐ திங்க் பகவத்பாதால் கூட அஞ்சு வயசில் தான், மூணு வயசு, மூணு வயசு ஆதிசங்கரருக்கு மூணாவது வயசு. அவள்லாம் சர்வேஸ்வரன், அவள்லாம் அது எங்கே சூரியனுக்கு நம்ம, அதாவது அஞ்சு வயசில் உபநயனம் பண்ணால் அந்த காயத்ரி சித்திக்கும் ரொம்ப யசோபானாக இருப்பானான். அந்தராமி தீட்சிதருக்கு அஞ்சாவது வயசில் உபநயனம், ஒரு சொன்னால் தானே புரியும், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தானே நமக்கு புரியும், நம்ம புரியாது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. உடனே திருவையாருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஒரு உபகாரம் பண்ணுங்கோ, முசிறியில் ஆற்று ஃபோன் இருக்கோ, அவள் அப்பா இருக்காருங்க, ஆமாம், அந்த ஃபோன் நம்பர் கொடுங்கோ, அங்கே பண்ணித்தர முடிஞ்சால் நாங்கள் உபநயனத்தை கேட்டு பார்க்குறேன், வேஷா பண்ணலாமே அப்படின்னா அவருக்கும் ஒரு சந்தோஷம். ஃபோன் நம்பர் கொடுத்தார், மறுநாள் காத்தால் அவர் பிள்ளை ஃபோன் எடுத்தார், நமஸ்காரம் பண்ணி விஜயாபனம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பௌத்திரனுக்கு உபநயனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அப்பாட்ட கேட்டு சொல்லுங்கோ, இன்ன தேதி சொல்கிறேன், ஓ இத்தனாம் தேதி பண்ணலான்னு நாள் கொடுத்துருக்கா, அங்கே வந்து பண்ணிக்க முடியுமா, அப்பாவுடைய அனுமதி வேணும், இது அப்பா இப்போது நான் இப்போ அவசரமே பண்ணல, அனுஷ்டானம்லாம் முடியட்டோம், நீங்கள் அப்பாட்ட கேட்டு வச்சுங்கோ, ராத்திரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு. அதே மாதிரி அன்றைக்கி ராத்திரிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணேன், அப்பா வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டா அப்படின்னு. தெய்வாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணது, உசிரி தீட்சிதரே பண்ணி வச்சுருக்காரு அப்பா, பெரிய விஷயம். தெய்வாள்கிட்ட உபநயனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு தான் சொன்னேன், நான் நடத்தி கொடுங்கோ பண்ணோம், எம் பேரேன் அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை, பெரிய தெய்வம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அப்பா உத்தேசி என்ன உத்தேசி, அதாவது பரீட்சித்து சொல்கிறான், சுகாச்சாரியால் வந்துவிட்டா எதிர, வந்த உடனே அவளை பார்த்து வந்துட பண்ணா சாட்சாத் கோபாலன் தான், அவருக்கு வந்து பரீட்சித்தா தெரியல, கோபாலன் வந்தாதான் தெரிஞ்சுது எப்படின்னா. இப்போ சொல்கிறான், அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ணா பாண்டுசுத பிரியா பைதிருஷ்வசிய பிரீத்தியர்த்தம் தத்கோத்ரஸ்யாத்த பாந்தவா அபிமே பகவான் பிரீதா அப்படின்னு போட்டேன்னா எங்கிட்ட பரமாத்மாக்கு சந்தோஷம் வருமா, வராது. நான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுவிட்டேன், மகானுக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கேன், இந்த குலத்திலேயே யாரும் பண்ணாதவா, எங்கள் கொள்ளு தாத்தாலாம் மகான்களெல்லாம் பூஜை பண்ணியிருக்கா, பாத பூஜை பண்ணியிருக்கா, எங்கேயோ கண்ணை மூடின்னு ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார், அவர் கழுத்தில் பாம்பை போட்டுட்டு வந்திருக்கேன், எங்கள் குலத்துக்கு நடக்கிற காரியமா, எனக்கு அனுகிரகம் கிடைக்குமா கிருஷ்ணந்து, கிடைக்காது. அப்பயுமே பகவான் பிரீதா அப்படி கேட்கணும் சுவாமியோட, அது சொல்லித்தரத்துக்கு தான் பாகவதம்,
எங்கள் தாத்தா பண்ணியிருக்கேன் கிருஷ்ணன் வந்து அப்படியே ரைட் ரைலாக கேட்டால் போய் பார்த்துக்கோன்னு விடுவான். மகாபலி வாழ்க்கையை பார்த்தா சர்வேஸ்வரன் தானே தீனனாக இறங்கி விட்டா அவா காருண்யம் அள்ளி கொடுப்பா, அது பிரவாகமாக வரும். அவா காருண்யத்துக்கு சொல்லுவேன், நம்ம சாமர்த்தியம் உத்ரணியில் எடுக்கிறோமோ பஞ்சபாத்திரத்தில் எடுக்கிறோமோ அது பிரவாகம். ஆமாம் ஆமாம். இல்லை கோபாலன் சொல்ல ஞாபகம் வந்தது, இது மாதிரி கோபால கணபாடிகள்னு மடத்துக்கு சேர்ந்த ஒரு கணபாடிகள் இருக்கார், பெரிய கணபாடிகள். அவருக்கு அவரோட பேரனுக்கு பூனலுக்கு பெரியவாளுக்கு கடிதாசு போட்டிருக்கா, பெரியவா ரிப்ளை வந்து வேதசந்ததி ரேவனகா அப்படின்னு. அதனால் பெரியவா வந்து அந்த ட்ரெடிஷன் கண்டினியூ ஆகிறதுக்கு பெரியவா நிச்சயமாக பண்ணுவாங்க. அதனால் அது சாரதத்தில் வருமா அந்த மந்திரம் வேதசந்ததி ரேவனகான்ட்டு. ஆமாம், பிரார்த்தனை. ஆமாம், வாழ்க்கை பிராமணாட்ட கடைசியில் பிரார்த்தனை. இவர் சொல்லிட்டார், அப்பா வந்து பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஒரு ரெண்டு நாளில் இவனையும் ஐஷந்தே நேரம் தீட்சித்திரையே நேரம் போய் வந்தேன். நமஸ்காரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், யாகசாலையிலே பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. இங்கே என்ன நியமம் சொல்கிறேனோ அந்த நியமத்தோடு இருக்கேன் நான். நானும் ஆசைப்படுறேன் யாகசாலையிலையும் பண்ணணும், நான் ஊரகப்படுறேன்னு சொல்ல முடியாது அங்கே. யாகசாலைக்கு என்ன நியமமோ அதை சொல்லுவோம், அதுக்கு நான் அனுசரித்து நடக்கிறேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு. சரின்னு விட்டார். அப்பா இந்த மாதிரி பெரியவா படத்தில் இருந்தால் இதெல்லாம் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிரிஞ்சு போயிடுத்து. நம்மளையும் பார்த்த உடனே ஒரு அனுஷ்டானம் பண்ணுறவாளாக இருந்தவுடனே வாழ்க்கு ஒரு மன சந்துஷ்டி. அதனால் வந்து பண்ணிக்கோன்னு ஒருத்தர் கொடுத்துட்டார். இது எப்படி நடந்ததுன்னா, பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி 15 நாள் ஆகல உபநயனம் ஆகிடுது. அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆகிடுது, உபநயனமே ஆகிடுது. பெரியவாள்கிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ண, அதுவும் நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோவே, ஃபோட்டோன்னு சொன்னால் பிரதோஷம் வந்துடும். உங்கள் வீடியோ பட் ஆனால் என்னோடய லெவலுக்கு நான் ஃபோட்டோன்னு சொல்லிட்டேன். அதில் மனோரத முத்ரா அந்த 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 இது தான் வச்சுருக்கேன், நீங்கள் பிரதிமா தான் வச்சுருக்கேன். அதில் வந்து கேட்குற ரிக்வஸ்ட் அவள் சொன்ன மாதிரி யாகசாலையிலேயே எனக்கு பற்றி கொடுத்தா. டைம் லிமிட்டடுங்கிறதுனால ஃபோனில் தான் பந்துக்குள்ளேயும் அந்த சூழ்நிலைக்கு யார் சௌகரியப்படுவாளோ அவளை மட்டும் கூப்பிட்டேன் நான். லிமிட் பண்ணிட்டு இது பண்ணேன். நாந்திக்கு அவள் முசிறி பரம்பரையில் பார்த்து மாப்பிள்ளை எப்படின்ட்டு 10 தீட்சிதான் கிடச்சி. ஆமாம், 4 நாள் எட்டு பேரும் வாத்துலேயே இருக்கலை, 4 பசங்க 4 மாப்பிள்ளை பேரே இருக்கலாம். நாந்திக்கு எல்லாரையும் வைக்க முடியாது, 4 பிள்ளை இருந்தால் 1 பிள்ளையை தான் வைக்க முடியும். ஓகே, மாப்பிள்ளையெல்லாம் வைக்கலாம். ஓகே, அதனால் 10 பேர் எனக்கு ரிச்சிக்கு தீர்த்தம் போடுறாப்பில் கிடச்சா. ஏன்னா அங்கேயே சமையல் அவாத்திலேயே, அது அவாளையே பண்ணத்துனால நமக்கு பரமாற வேற கூட இல்லை. ஏதோ பாயசத்தை போட்டுட்டு உட்காந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம். நடத்தி கொடுத்தார் பெரியவா. பெரியவா நடத்தினாங்கிறதுக்கு அடையாளம் அவாத்தில் நடத்தும். நான் வேற இல்லை, அவர் வேற இல்லைன்னு காமிச்சா தெரியும். ரவி மாமா தன்னோட உபன்யாசத்தில் எவ்வளவோ சொல்லியிருக்கார் முஸ்லீ தீட்சிதர் பற்றி. அவள் பொண்ணு அவள் கொடுத்துருக்கா வாத்தா, ரொம்ப பெரிய தீட்சிதர், ரொம்ப ரொம்ப எவ்வளவோ படிச்சிருக்க. அவருடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தா படித்து அனுஷ்டான் திருப்பதிக்கு வேலைக்கு போயிட்டார். நியமத்தினால கிளம்பி வந்துவிட்டார் திரும்பி. ரிப்ளிகேன் பிரிவா மாதிரி அவரும் விட்டு, அவர் ஒன்றும் இப்போ அந்த டாக்டர் ஆர்கே இருக்கார். ஆ ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி மயிலாப்பூர். ஆமாம், அவரும் தான் திருப்பதிக்கு போனால் பிரிவா சொன்னான் கிளம்பி வந்துட்டார். ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஆமாம் ஆமாம், அவர் சான்ஸ்கிரிட் காலேஜில் பிரின்ஸிபலாக கூட பிரின்ஸிபலாக இருந்தார். அவர் பிரின்ஸிபலாகவும் வந்தார். அவள்லாம் அங்கே இருந்தவா அப்படி அந்த முசிறி தீட்சிதர் அவளுடைய யாகசாலையில் நடத்தி கொடுத்து. அவளே இன்னொரு கிரகம் வச்சுருக்கா சொந்தமாக, அண்ணன்ட பக்கத்தில், அண்ணன் 4வது வீடு ஒன்று இருக்கு. ஐ திங்க் அவரோட 4வது பையனோட பிள்ளையோ இல்லை சிஷ்யால் யாரதோ வேறு யாராவது வந்தால் ஃபங்க்ஷன் அங்கே பண்ணுறா. 60வது கல்யாணம் போதுலாம் அங்கே பண்ணி கொடுக்குறா, அதுவும் பண்ணித்தரா. இல்லைன்னு இல்லை, ஓகே ஓகே. நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யாகசாலையிலேயே நீங்கள் அனுகிரகம் பண்ணித்தரணும்னு சொன்னதுனால அங்கே நடத்தி கொடுத்தா. அது பெரியவாளுடைய கருணையினால் கிடச்சி. பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணதுனால நான் விஜயாபனம் பண்ணி 15வது நாள் உபநயனம் ஆயிடுத்து. பெரிய விஷயம், பெரிய விஷயம். 4 நாளும் அங்கே இருந்து அவள்கிட்டலாம் போனால் அந்த 4 நாள் நியமத்தோடு தான் அப்படி பண்ணிட்டு வந்தோம். அது பெரியவா பக்கத்தில் இருந்து நடத்தி கொடுத்தாங்கிறதுக்கு அத்தாரிட்டி. அதே மாதிரி பேத்திக்கு ஆயுஷமும் திருவையாறில் பண்ணணும்னு போனோம். திருவையாறில் ஏற்பாடு பண்ணியாச்சு, பெங்களூரில் இருந்தோம்.
பெங்களூர்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டோம், ட்ரெயின் ஏறி கிளம்பியாச்சு. ட்ரெயினில் பாதி தூரம் வந்திருப்போம், அநேகமாக திருச்சி நெருங்கடிச்சே குழந்தைக்கு ஜுரம் வந்துடுத்தோம். ஓஹோ, ஜுரம்னா ஃபிட்டில் ரொம்ப எக்கச்சக்கமாக போய் கண்ணே சொருகெடுத்து கொண்டு ட்ரெயின் கீழே நான் மேலே வந்தேன். குழந்தைக்கு ஏதோ பண்ணி கீழே இறங்கி வந்தேன். அந்த ஸ்டேஜே குழந்தை கை கால் அப்படியே எல்லாம் நின்று போயிடுச்சு. ஸ்டில்லாக பெரியவாளை நினச்சிருந்தேன். தேவாரத்தை சொன்னேன், குழந்தைக்கு விபூதி விட்டேன். சித்த கழித்து கண்ணை திறந்தது. ஆனால் அசைவெல்லாம் இது ஜுரம் ஜாஸ்தி விட்டு இதெல்லாம் அதோடையே போனோம். முத நாளே போனோம். அதனால் அங்கேருந்து ஆயுஷ்மத்துக்கு பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணணுட்டு போனால் ஜாஸ்தி ஆச்சுன்னா இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சா. அங்கே லோக்கலில் யார் இருப்பா? அப்போ அதுன்னு இதில் ஒன்று நீங்கள் தஞ்சாவூர் கேஷன் போகணும்னு சொல்லிட்டார். தஞ்சாவூரில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துது. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட்டு அவ்வளவா சௌகரியங்கள் போகாதுன்னு சொன்ன உடனே யார்கிட்டயோ விசாரித்து அப்பல்லோ ட்ரிச்சிக்கு கொண்டு குழந்தைக்கு சேர்த்துட்டார். குழந்தைக்கு ஒரு ஸ்மரணையும் இல்லை, வெறும் இருக்குது. இவ்வளோ சரீரம் இருக்குது, மூச்சு ஓடுறது, இந்த பல்ஸ் இருக்கிறதோட தவிர வேறு ஒன்றும் இந்த கண்ணை திறக்கலை, பார்க்கலை, பேசலை, ஆகாசமாக இல்லை. ஆயுஷ்மத்துக்கு மறுநாள் பண்ணணும். இப்போ அத்தனை பேர் கிளம்பி டாக்டராத்துக்கு போயாச்சு. ராத்திரியோடு கிளம்பி வெடிக்கார 2 மணி 3 மணிக்கெல்லாம் திருச்சியில் இருக்கா. நான் கரெக்டாக எழுந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணேன். உள்ள ஸ்புரணம் பெரியவா வேலை செய்கிறதான். குழந்தை திருச்சியில் இருக்கா கவலைப்படாது. ஓ சரி, குழந்தை திருச்சியில் இருக்கா கவலைப்படாது உள்ளே சொல்கிறது. பெரியவாள்கிட்ட தானே வேண்டிட்டோம். அதுக்கப்புறம் நான் விசாரப்படலை. ஒரு விஷயத்தை பெரியவாட்டை கொடுத்துட்டோன்னா அப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு நம்ம கேட்கக்கூடாது. வாழ்த்து கொடுத்துட்டோம். நம் யாரையும் விட சர்வேஷன் பண்ணுற காரியம் உத்தமமாக இருக்கும். இன்னொருத்தர் அந்த மாதிரி பண்ண முடியாது. அங்கே அப்போ இல்லை வந்துட்டோம். ஒரு தீட்சர் கொஞ்சம் யோஜனை, இவள் ஆயுஷம் பண்ணுறாளா பண்ண மாட்டாளா இல்லையா, சூழ்நிலையில் மாதிரி இருக்கும் இல்லையோ. நான் ஒரு 6:30 அவரை போய் பார்த்தேன். அதில் போய் நமஸ்காரம் பண்ணி ஆயுஷம் பண்ணிவிடலாம் அப்படின்னு குழந்தைன்னார். நிறைய பேரும் போயிருக்காங்க, குழந்தைஷன் போயிருக்கான். சங்கல்பம் நான் பண்ணுறேன், ஆச்சாரிய முகேனு கொடுத்துட்டு போகிறேன். பிள்ளையார் பூஜை பண்ணி நான் சங்கல்பத்தை பண்ணுறேன், நீங்கள் ஹோமத்தை பண்ணிவிடுவோம். ஆயுஷ்மத்தை அப்படின்னு அதே மாதிரி அவன் பண்ணி கொடுத்தா ஆயுஷம் ஆச்சு. குழந்தைக்கு இது அங்கே அப்பல்லோவில் இருக்குது. அப்பல்லோ திருச்சிக்கு மாற்றிட்டார். அங்கேருந்து அப்பல்லோ ட்ரிச்சிக்கு வந்துட்டார். ட்ரிச்சியில் ஐசியூவில் இருக்கு குழந்தை. விரிவாக அனுகிரகம் பண்ணாங்கிறது எல்லாருக்கும் புரியாது. என்ன அனுகிரகம் பண்ணால் என்ன ஏதுன்னு சூக்ஷ்மம் பெரியவா காமிச்சதுனால அடியே எனக்கு புரிஞ்சுது. எங்காத்துலேயும் வேறு யாருக்கும் புரியாது எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஒரு மலையாக வந்ததை ஒரு சின்னதாக ஒரு கட்டியாக கல்லாக காமிச்சிருக்கா, இதையே பெருசாக ஜாஸ்தி கஷ்டப்படுறோன்னு நம்ம நினச்சிருந்தாக்க புரியாது. இது பெரியவா அதை புரியும்படியாக ஒரு கோடு காமிச்சா புரிஞ்சுருந்தா அவ்வளோதான். அதுக்கும் நமக்கு சாமர்த்தியம் கிடையாது, அவளாக வெளிப்படுத்தினாதான். அங்கே ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் ஒரு டாக்டர். சாயங்காலம் குழந்தைக்கு எதுவும் ரொம்ப முடியல, 5:30 இருக்கும். யாருமே டாக்டர்ஸு சீனியர் டாக்டர்ஸ் யாரும் இல்லை. எம்டியாக குழந்தைய பார்க்குறதுக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, பாக்கி யாரும் இருக்கா 1:30 to 3:45 ஒத்துரும் வரல. மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட அண்ணன் திருச்சியில் இருக்கார். அவளுக்குலாம் ஒரே டென்ஷன் இந்த மாதிரி குழந்தை இருக்குன்ட்டு. ஒரு 6:30 இருக்கும் டாக்டர் வரார். வந்தவுடனே நம்ம கஷ்டம் அவசரப்படுறோம். அப்புறம் மாப்பிள்ளையோட அண்ணா கொஞ்சம் படப்படன்னு பேசிவிட்டார். டாக்டர் மறைச்சே என்ன இதா ஹாஸ்பிட்டல் மாதிரி குழந்தைக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசு. அவர் ஒன்றுமே சொல்ல, அதுதான் சொல்ல வர, ஒன்றுமே சொல்ல. வாங்குவோரும் உள்ள ஐஷன் போயிட்டார். ரூமில் ஐஷன் போயிட்டு நான் இப்போது உங்கள் குழந்தைக்கோசம் தான் நமாஸ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இன்னும் சின்ன உடம்புன்னு நினச்சின்னு இருக்கு இந்த குழந்தைக்கு. இது சாதாரண உடம்பு இல்லை, எத்தனையோ லட்சத்தில் ஒன்று இந்த மாதிரி வரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு சமம். ட்ரீட்மெண்ட்டு எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆச்சு எத்தனை பேருக்கு ஆகலைங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியாது. சில பேருக்கு ஆகலாம் ஆகாமல் போகலாம். குழந்தைக்கு வந்த என் உடம்பு என்ன நினச்சின்னு இருக்கு,
பிரெயினில் 95% செல்லு அவுட்டு. ஐயோ, இதுக்கு நினைவு வருமா பேசுமா பேசாதா இதெல்லாம் யாராலையும் கேரண்டி சொல்ல முடியாது. அப்படியான ஸ்டேஜ்.